என்ன தலையாட்டாரு நாளைக்கு இவருக்கு இன்னொரு கல்யாணம் நடந்து வந்த வகையில கொத்து சாவிய குடுத்துட்டு இவரு கூச்சா தூக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம ஐயாவை பத்தி இன்னுமா புரிஞ்சுக்கல அவர் தம் பொண்ணுக்கு தான் ஒரு அம்மாவை தேடுறாரே தவிர அவருக்கு ஒரு பொண்டாட்டியே தேடவே இல்லடி நாளைக்கே இவருக்கு ஒரு கல்யாணம் ஆகி மொத ராத்திரி முடியட்டும் அப்புறம் பாரு தாய் இல்லாத இந்த பொண்ணு பாவம் அப்பாவையும் வந்தவ கிட்ட விட்டுட்டு அம்போட நிக்க போற மூர்த்த நேரம் இருக்கு சீக்கிரமா பொண்ணா இட்டு வாங்க என்ன இது குழந்தை வந்து இங்க உட்கார்ந்து இருக்கு பாப்பா எந்திரி இங்க உட்காரப்படாது நான் ஒண்ணு எந்திரிக்க மாட்டேன் அப்பா கூட தான் உட்காருவேன் சொன்னா கேக்கணும்மா எந்திரி யாராவது வந்து இந்த குழந்தைய அழிச்சுட்டு போங்க ரம்யா நல்ல புள்ள இல்ல எந்திரிமா நான் அப்பா விட்டு வர மாட்டேன் இந்த பாரு தாத்தா சாக்லேட் எல்லாம் வாங்கி தருவேன் வாம்மா சாக்லேட் வேணா ஒண்ணு வேணாம் நான் அப்பா கூட ஐயோ அப்படி எல்லாம் சொல்லப்படாது கொஞ்ச நேரம் அப்படி வா முகூர்த்தத்துக்கு நாய் ஆயிட்டு சீக்கிரமா வந்து உட்காருங்க ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே மாங்கல்ய சுப முகூர்த்த தாரண சுப முகூர்த்தோஸ்தோம் கெட்டி மேளம் கெட்டி மேளம் மாங்கல்யம் தந்துதானே நாம மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்தானி சுபகே சுஞ்சீவ சரத சதம் இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க ஆமா நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலையாமே நல்ல பொண்ணு இல்ல கொஞ்சம் ஸ்வீட்டாவது சாப்பிடுமா எனக்கு ஒண்ணும் பாத்துக்கல நீ உன் வேலைய பாத்துட்டு போலாம் ஆமா உன் பேர் என்ன ரம்யா ரொம்ப நல்லா இருக்கு ஆமா உன் பேர் என்ன அம்மா அம்மாவா யாருக்கு ஏ உனக்குதா எங்க அம்மா தான் செத்து போச்சுல அதுக்குதான் நான் வந்திருக்கேன்ல நீ ஒண்ணு எனக்காக வரல எங்க அப்பாக்காக தான் வந்திருக்க இல்ல ரம்யா உங்க அப்பா உனக்காக தான் என்ன ரெண்டாம் தாரமா கல்யாணம் பண்ணிருக்காரு அப்படின்னா நீ எனக்கு சித்தி தானே அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா நீ வாய் நிறைய என் அம்மானு தான் கூப்பிடணும் நான் ஏன் உன் அம்மான் கூப்பிடணும் நீ அப்படி கூப்பிட்டாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் நம்ம ஐயாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம ரம்யா அம்போன்னு போயிடுன்னு சொன்ன இல்ல இப்ப என்ன ஆச்சு ஒரு பெத்த தாய் கூட தம் பொண்ணை இப்படி பாத்துக்க மாட்டாங்க நம்ம கவிதா அம்மா ரம்யாவை அவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க ஆள் தராதரம் தெரியாம பெரிய மேதாவி மாதிரி பேசிட வேண்டியது ரொம்ப தான் துள்ளாடியா வீட்டுக்கு வந்த மகராசி இது வரைக்கும் ஒரு புள்ளைய பெத்துக்கல அதனால ரம்யாவை பெத்த பொண்ணாட்ட பாத்துக்கிறாங்க இப்ப பாத்தல வயத்தை ஆத்துக்கிட்டு நிக்கிறத இன்னும் கொஞ்ச நாள் போனா அவங்க கொஞ்சத்துக்கு ஒரு குழந்தை வந்துடும் அப்புறம் பாரு பெத்த பிள்ளையா இல்ல வளர்த்த பிள்ளையான்னு சின்ன சின்ன பாப்பா சிறகடிக்கும் பாப்பா ரம்யா ஓடியா 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 உன்னோட விளையாடுறதுக்கு ஒரு குட்டி பாப்பா வந்திருக்கு பாத்தியா நல்லா இருக்குல்ல நல்லாவே இல்ல ரம்யா தாண்டி எங்க போயிட்டாங்க என்ன டாடி என்ன டாடி உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்தியா பொம்மை நல்லா இருக்கா ஐயா இந்த துப்பாக்கி ரொம்ப நல்லா இருக்கு டாடி உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கமா எப்படி உன் பொம்மை எப்படி இருக்கு எனக்கு இந்த நாய் பொம்மை பிடிக்கல டாடி எனக்கு அந்த துப்பாக்கி தான் வேணும் ஆஹா இது ஏன் துப்பாக்கி நான் தர மாட்டேன் எனக்கு அதான் வேணும் டாடி நீ தானமா நாய் பொம்மை வேணும்னு கேட்ட இப்ப எனக்கு இது பிடிக்கல டாடி இப்ப பிடிக்கல என்னம்மா மாத்திக்கிறியா டாடி அது எனக்கு நான் தர மாட்டேன் துப்பாக்கி அதான் வேணும் சின்ன இங்க கலாட்டா அம்மா இங்க பாருமா ரம்யா ஏன் துப்பாக்கியை புடுங்க பாக்குறா நான் தரமாட்டேன் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா
அக்கா உன்னை விட பெரியவல்ல, அவ எது கேட்டாலும் கொடுத்துடணும். கொடுமா. சரிம்மா. குட் கேர்ள். அடுத்த நிகழ்ச்சி பரிசு வழங்குதல். இந்த வருடம் முதல் மாணவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவர் ஐந்தாம் வகுப்பு மாணவி சாந்தி. சாந்திக்கு தொழிலதிபர் பரிசை வழங்குவார். பெஸ்ட் ஆஃப் லக் மை சைல்ட். இரண்டாவது பரிசு ரம்யா. நோ, செகண்ட் பிரைஸ் எல்லாம் எனக்கு வேணாம். ஐ வாண்ட் ஒன்லி ஃபர்ஸ்ட் பிரைஸ். ரம்யா, மரியாதையா நடக்க கத்துக்க. ஒழுங்கா செகண்ட் பிரைஸ் வாங்கிட்டு போ. நோ, அத நான் வாங்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தா தான் வாங்குவேன். ஐ அம் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட். என்னால இந்த செகண்ட் பிரைஸ் வாங்க முடியாது. அக்கா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் நீங்க வச்சுக்கோங்க. செகண்ட் பிரைஸ் ஏ நான் வாங்குறேன். குட் கேர்ள். போட்டிக்கு போயிருந்தா ஐஸ்வர்ய ராய், சுஷ்மிதா சென் அட்ரஸ் இல்லாம போயிருப்பான்னு சொன்னாங்க. தாத்தா, என் செல்ல தாத்தால, என் நல்ல தாத்தால, என் வெள்ளம் போட்ட தாத்தால, சக்தியோட தொடர்கதைய மட்டும் படிச்சுட்டு அப்படியே நல்லங்காம கொலுங்காம கொடுத்துடுறேன். நீ நல்ல பேத்தி இல்ல, வெள்ளம் போட்ட பேத்தி இல்ல, அந்த தொடர்கதைய மாத்திரம் படிச்சுட்டு அலுங்காம குலுங்காம நானும் கொடுத்துடுறேன். இத பார்த்தாத்தா நான் சீரியஸா கேக்குறேன். இப்ப கொடுக்க போறியா இல்லையா? நானும் சீரியஸா தான் சொல்றேன். படிச்சுட்டு தான் கொடுப்பேன். கொடுக்க மாட்டேன். ஐயோ தாத்தா, காலு போச்சு, என் கை போயிடுச்சு. அடடடடடா, ஐயோ என்னம்மா இது? ஐயோ எல்லாம்
எதிர்பார்த்து காத்திருப்பதில் தான் காதல் வளரும். நல்ல இடத்துல நிறுத்திட்டார, அப்ப என்னவா இருக்கும்? காத்திருத்தல் என்பது அர்த்தம் உள்ளது. விதையின் காத்திருப்பு மரமாகிறது, மலரின் காத்திருப்பு கனியாகிறது, அத்தமனத்தின் காத்திருப்பு உதயத்தை அடைகிறது. ஏன், ஒரு குழந்தை தன் தாயின் கருவறையிலிருந்து இந்த வெளிச்ச பூமியை தரிசிக்கவும் 10 மாதம் காத்திருக்கிறது. இப்படி சகல அம்சங்களிலும் காத்திருப்புக்கு காரணங்கள் இருக்கிற போது நம் வாழ்க்கையின் அடிப்படையாக விளங்குகின்ற காதலுக்காக காத்திருப்பது எத்தனை அர்த்தத்தை நமக்கு காட்டுகிறது. ரமோ, மணி என்னாச்சு? 10 ஆயிடுச்சு. சக்தி சார் நேரம் ஆபீஸ் வந்திருப்பாரு. அவருக்கு என்ன, கார் வச்சிருக்காரு சார், புண்ணு வந்து இறங்கிடுவாரு. நமக்கு ஏய், சீக்கிரம் எடுத்துக்கிட்டு வாடி. ஏன் அப்படி கத்துறீங்க? அதான் எடுத்துட்டு வரல, தினமும் இது ஒரு குழப்பா போச்சு. மேடு இல்லாம ஏறவும் தெரியல, இறங்கவும் தெரியல. என்னடி பண்றது, இதுல எல்லாத்தையும் கத்து கொடுத்தவன் ஏற கத்து கொடுக்கல. இந்த ஓட்ட சைக்கிளை வச்சுட்டு பஸ் பிடிச்சு போக வேண்டியதானே? அறிவு இருக்குதா உனக்கு? பஸ்னா எனக்கு கொலையே நெடுங்குது. முன்னால போனா மிதிக்கிறான், பின்னால வந்தா இடிக்கிறான். ஆக மொத்தம் நாம இறங்கும் போது கூழ் கூட ஆக்கிடுறான். சாயந்தரம் 5 மணிக்கு ஆபீஸ்ல இருந்து நான் டான்னு வருவேன். தோண்டிய கவுத்து போட்டுக்கிட்டு இங்கேயே நில்லு. பாய், ஏய் இந்த கள்ளத்து கூட லாரிக்கு ஜாக்கி வைக்க சரியா இருக்கும். ஆ சரி. ஏய் பாவி, நான் வழக்கமா சைக்கிளை விட்டு கீழே இறங்கிறதுக்காக வச்சு இந்த கள்ள தூக்கிட்டு ஓடுறானே. ஏய் நாயே, கொஞ்சம் சாரியா, ஹேண்ட் காலியா இல்ல, ரெண்டு கையில ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்ன இவ்வளவு லேட்டு சார்? சாரி சார், வழக்கமா சைக்கிளை விட்டு கீழே இறங்கிறதுக்காக ஒரு கல்லு வச்சிருப்பேன், அதை ஒரு மூதேவி எடுத்துக்கிட்டு ஓடிட்டான். அதனால சுத்தி சுத்தி இறங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு. தினமும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருங்க. ஆமா, இந்த அமுதம் பப்ளிகேஷன்ல இருந்து மிஸ்டர் கணேசன் வரேன்னு சொல்லி இருந்தாரு, அவர் எங்க காணோம்? வருவார்ல? அவருக்கு பங்க்சுவாலிட்டியே கிடையாது சார். அத நீங்க சொல்றீங்களா சார்? கொஞ்சம் லேட் ஆயிருச்சு சார். ஏ, பிரஸ் இழுத்து மூடிட்டு ரோட்ல பேப்பர் பொறுக்க ஆரம்பிச்சிட்டியா? மூட்டையோட வந்திருக்க. சத்தி சாருக்கு வந்த லெட்டர் எல்லாம் வேஸ்ட் பேப்பர் மாதிரி தெரியுதா உனக்கு? அப்படியேங்கப்பா, இவ்வளவு லெட்டரா சார்? நீங்க எங்க பத்திரிகையில எழுதின கதையை படிச்சுட்டு ரசிகர்கள் மூட்டை மூட்டையா லெட்டர் எழுதியிருக்காங்க சார். அப்படியா, ரசிகர்கள் என்ன சொல்றாங்க? ரசிகர்கள் என்ன சொல்றாங்களா சார்? இதுல வந்து என்னன்னா, ஆம்பளை எழுதுனத விட பெண்கள் தான் அதிகமா லெட்டர் எழுதி இருக்காங்க பாருங்க. அப்படியா, இங்க ஒண்ணு எடுத்து படிங்க. கோயம்புத்தூர்ல இருந்து பவானி. பின்ன பவானி பாளையங்கோட்டையிலயா ஓடுது? நான் ஆத்த பத்தி சொல்லியா, பொண்ணோட பேர் யாது? ஓஹோ, நீங்க படிங்க. அன்புள்ள சக்தி சார், உங்களுடைய கதை என்றாலே எனக்கு உணவு உறக்கம் எதுவுமே தேவையில்லை. ஆனால் ஒரு வேண்டுகோள், நீங்கள் ஏன் எப்பொழுதுமே குடும்பம் காதல் போன்ற கதைகளையே எழுதி கொண்டிருக்கிறீர்கள்? கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற கதைகளை நீங்கள் ஏன் எழுதக்கூடாது? பாத்தீங்களா சார், கொலை கொள்ளை கற்பழிப்பை பத்தி ஒரு பொம்பளை கேக்குறா, இந்த நாடு உருப்பிடுமா சார்? சரி சரி, எனக்கு நேரம் ஆச்சு. எல்லா லெட்டரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும். இந்தாங்க உங்க அடுத்த வார கதை. கொடுங்க கொடுங்க, நான் கிளம்புறேன் சார். இந்த கடிதத்தை கொஞ்சம் தயவு பண்ணி படிங்க சார், ரொம்ப வித்தியாசமா இருக்குது சார். எல்லா லெட்டரும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். விடுங்க, நான் கிளம்புறேன். நானாவது படிக்கிறேன், கேளுங்க. தொடர்கதைகள் எழுதி என்னை தொடர வைக்கும் சக்தி, உன் எழுத்துக்களை படிக்கிற போதுதான்
இறைவன் கண்களை படைத்ததற்கு காரணங்கள் புரிகிறது. உன் கதை படிக்க ஆரம்பித்தால் காலம் போவது தெரியவில்லை, மனம் களவு போவதும் புரியவில்லை. உன் காதல் கதைகளை படிக்க படிக்க இனிக்கிறதே, தேனுற்றி கொண்டு எழுதுகிறாயோ? காதல், இந்த ஒற்றைப்பூ பூத்துவிட்டால் உலகமெல்லாம் மணக்கிறது. நீ எழுதும் கதை படித்தே என் உயிர் இன்னும் இருக்கிறது. எப்படி இருக்கு தாத்தா? சூப்பர். இந்த லெட்டர் யார் எழுதிட்டாங்க? இதுல பேரையும் காணும் ஊரையும் காணும், ஆனா உங்கள் ரசிகைன்னு மட்டும் போட்டிருக்குது. கொடுங்கப்பா. தனித்தனியா இன்னைக்கு நாட்டுல எந்த புருஷனும் பொண்டாட்டியோட ஒண்ணா படுக்கவே முடியாது. வா இப்படி வா. இப்படி இழுத்துட்டு வர்றீங்களே, வாட் இஸ் த மேட்டர்? யோ, நானும் ரெண்டு வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். மதுரையில இருந்து அமௌண்ட் வருது அமௌண்ட் வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். யோ, நீ மதுரைக்கே நடந்து போயிருந்தாலும் இந்நேரம் அமௌண்டோட வந்திருக்கலாமேயா? மதுரையில இருந்து எப்ப அமௌண்ட் வர்றது, என்னுடைய பாக்கி எப்ப செட்டில் ஆறது? மதுரையில இருந்து பணம் வந்தவங்க பணத்தோட நான் திரும்பி வர்ற வரைக்கும் என் பக்கத்துல படுக்க மாட்டேன் சொல்லிட்டாயா என் பொண்டாட்டி? தபா, மரியாதையா பணத்தை எண்ணி வச்சிட்டு அப்புறம் இந்த இடத்தை விட்டு நகரு. உனக்கு எவ்வளவு பணம் தரணும்? அப்படி கேளு. அசல் 20,000, வட்டி 10,000, சரி, ஆக மொத்தம் 30,000. 30,000 ரூபாய் தானே மிஸ்டர் ராமு? யூ, நீங்க எனக்கு பணம் கொடுத்ததுக்கு ஏதாவது பத்திரம் வச்சிருக்கீங்களா? ஆனா பாவி, பத்திரம் வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். நமக்குள்ள பத்திரம் எதுக்கு? வாய் வார்த்தையா பேசிக்கோன்னு நீ தானேயா சொன்ன? இப்ப திடீர்னு பத்திரம் இருக்கான்னு கேக்குறேன். சரி சரி, பத்திரம் இல்ல, அதை விடு. எனக்கு பணம் கொடுக்கும் போது 4 பேர் பாத்துருப்பாங்கல்ல, அவளை கூட்டிட்டு வா, நான் பைசல் பண்ணிடுறேன். ஐயோ, சாட்சியா? யோ, உனக்கு எனக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்ப வச்சு தானே நான் கொடுத்தேன். நீ எனக்கு ஃப்ரெண்டா? என்ன சொல்ற? யாரா நீ? பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம். உங்கள மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைப்பானா? உங்க கையில பணம் இருந்தா அது என் பேங்க்ல இருக்கிற மாதிரி. நான் கொஞ்சம் டீசென்ட், வெரி டீசென்ட். வேற யாராவது இந்த பணம் கேட்டிருந்தா பலார் நடந்துருப்பாங்க, உண்டா இல்லையா? பணத்தை எப்ப கொடுப்பீங்க சாமி? மதுரையில இருந்து ஒரு அமௌண்ட் வந்துடும். நான் ஒன்னும் உட்கார்றதுக்கு சாப்பிடறதுக்காக வரல. பின்ன எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். எப்ப போட்டோ எடுத்தீங்க? கொடுக்கறதுக்கு அட்வான்ஸா தரல? நான் என்ன போட்டோவா கேட்டேன்? கொடுக்க வேண்டிய பணத்தை கேக்குறா? உங்கல சார் அவன ஏடா, என்ன ஒரு பெரிய மனுஷன் ரொம்ப திமுறா பச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பெரிய மனுஷன் சின்ன மனுஷங்கிற வித்தியாசம் உனக்கு? அவன் சின்ன பையன் மாதிரியா நீ நம்ம பெரிய ஆள் மாதிரி பேசிட்டு இருக்க? பாஸ்கர், போடா. எங்க போறது? போய் அவங்க நல்லா ஐஸ்ல வச்சு கூடி சேர்க்கா, போ. நீங்க உட்கார சார், அவங்களுக்கு சின்ன பையன். ப்ளீஸ் சிட் டவுன். இந்த ஐஸ் வைக்கிற வேலை வேண்டாம், எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துரு. சார் கொஞ்சம் பொறுங்க சார், உங்க காசை கொடுத்துறேன். இப்படியே வேண்டாம், 2 வருஷமா சொல்லிட்டு இருக்க. நான் என்ன கை காசை கொடுத்த? ராம கிட்ட இருந்து வாங்கி கொடுத்த. அவனுக்கு நான் என்னடா பதில் சொல்றது? நீங்க என்ன சும்மாவா கொடுத்தீங்க? அவன் 2 வட்டிக்கு வாங்கி என்ன 10 வட்டி கேக்குறீங்க? என்ன பெருசா அலக்குறீங்க? இங்க வா. என்ன வட்டிக்கு வாங்கும் போது எவ்வளவு வட்டினாலும் பரவாயில்லன்னு கையில கால விழுந்து காசு கேட்டீல? ஆமா. அந்த காசை திருப்பி கொடுறான் நாய. நாயா? நாய் தாண்டா. சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இரு. என்ன? நீ பேப்பர் பாத்தீங்களா? பேப்பர்ல என்ன? ஒருத்தன் தள்ளுக்குள்ள போய் 1 மணி நேரமா வெளியே வரல சார், எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாத்தீங்களா? இது ஆச்சரியமா? எங்க தாத்தா வங்காள வரியோட கடல்ல விழுந்து 4 வருஷம் ஆச்சு, இன்னும் திரும்பி வரவே இல்லை. இது ஒரு நியூஸா? வாங்கின காசை கொடுறா. ஐயோ, கொஞ்சம் மெதுவா பேசுங்க சார். அக்கம் பக்கத்துல யாருக்காவது கேட்டுச்சுன்னா என் மூஞ்சில எச்சிய கறி துப்புவாங்க. துப்புட்டு 1 தடவை இல்ல, 4 தடவை துப்புட்டு அப்பவாது அறிவு வருதான்னு பாப்பா. பணத்தை குடுறா கழுத. சார் இப்ப நான் உங்களுக்கு எவ்வளவுதான் தரணும் சார், அத சொல்லுங்க. அசல் 10, வட்டி 30, ஆக மொத்தம் 40. அவ்வளவுதான் சார். வீட்டுல போய் நான் எழுதி கொடுத்த பத்திரத்தை எடுத்து வாங்க, உங்களுக்கு பணத்தை இப்பயே பேசல் பண்ணிடுறேன். பத்திரமா? நம்ம தான் பத்திரமே எழுதிக்கலையேடா. சார் அப்ப நீங்க எனக்கு பணம் கொடுக்கறப்போ 4 பேராட்டி பாத்துருப்பாங்கல்ல சார், அவங்களையாவது கூட்டி வர சார், நான் கொடுத்துறேன். 4 பேர்த்த எங்கடா கூட்டிட்டு வர்றது? நடுராத்திரி 12 மணிக்கு தனியா வந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி எல்லாம் தூங்குற நேரத்துல கேட்டீங்கடா. அப்ப நீங்க எனக்கு பணம் கொடுக்கறப்ப யாருமே பாக்கல? ஆமா. நான் எழுதி கொடுத்த பத்திரமும் இல்ல? ஆமா. மொத்தத்துல எனக்கு சாட்சியம் இல்லையா? ஆமா. ஆமா. யாரா நீ? இது யார் நீ? Who are you? பாவி, என் ரூட்ல வந்து என்னையே கலந்துட்டியே.
இது உனக்கே நல்லா இருக்கா? டேய் இங்க பாறா, எனக்கு 1000 எடுத்து புடுங்க இருக்கும்டா. நான் பணம் கட்டி நீ குடுத்துறதா? நடு ராத்திரில வந்து கேட்கும்போது உனக்கு தெரியாது, நான் திருப்பி தர மாட்டேன். பணம் இருந்தா மட்டும் பத்தாதா? அத பாதுகாக்க மூளை வேணும்டா, மூளை. போடா வெளிய. சாந்தி. என்ன தாத்தா? சாந்தி. ஏன் தாத்தா இப்படி கத்துறீங்க? என்னது கத்துறேன்னா? முதல்ல அந்த டிவி புரோகிராம போய் பாரு. நான் என்ன தப்பு பண்ணனி இப்ப டிவி பார்க்க சொல்றீங்க? எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். உனக்கு அந்த புரோகிராம் பிடிக்குமேனு வந்து சொன்னேன். அப்படி என்ன புரோகிராம்? இந்த எழுத்தாளர் சக்தி இல்ல, அவர் டிவியில பேட்டி கொடுத்துட்டு இருக்காரா? சக்தியா? அப்படியே தாத்தா, ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. உடனே போடி. சக்தி சார், உங்க நாவல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கே. நீங்க வாழ்க்கையில ஏதாவது காதல் வச்சிருக்கீங்களா? இதுவரைக்கும் காதலிச்சது இல்ல, இப்பதான் காதலிக்க ஆரம்பிச்சிருக்கேன். கொடுத்து வச்ச அந்த பொண்ணு யாருன்னு சொன்னீங்கன்னா நாங்க மட்டும் இல்ல நேயர்களும் வாழ்த்து சொல்ல வசதியா இருக்கும் இல்லையா? தெரிஞ்சா சொல்லிடலாம், ஆனா எனக்கு தெரியாதே. அவங்க முகத்தை கூட இன்னும் நான் பார்த்தது இல்ல. ஆச்சரியமா இருக்கே, அவங்க யாருன்னு தெரியாம பார்க்காம எப்படி சார் காதலிக்கிறீங்க? அவசியம் சொல்லணுமா? சொல்லுங்களேன் பிளீஸ். என்னோட கதையெல்லாம் ஒண்ணு விடாம படிச்சுட்டு விமர்சன கடிதம் எழுதுற அந்த பொண்ணு என் ரசிகர். அவங்க எழுதுற லெட்டர்ஸ் எல்லாமே கவிதையாவே இருக்கும். என்னோட கதைகளுக்கு தான் அவங்க ரசிக, ஆனா அவங்க கடிதங்களுக்கே நான் ரசிகேன். அப்ப ரசிப்பு காதல் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. ஆமா, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது தானே காதல். அவங்க எழுதின லெட்டர்ஸ்ல இருந்து அவங்களோட மென்மையான மனசையும் இலக்கிய டேஸ்டையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சோ அதனால நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க மனச இந்த அளவுக்கு கவர்ந்த அந்த கவிதைய எங்க நேயர்களும் கேட்கிற வாய்ப்பை தருவீங்களா? நிச்சயமா. தொடர்கதைகள் எழுதி என்னை தொடர வைக்கும் சக்தி இருந்தாலும் வானம் நிலவுக்கென ஒரு தனி இடத்தை தருவதை போல உங்களின் எழுத்துக்கென ஆயிரக்கணக்கான ரசிகைகள் இருந்தாலும் உங்கள் இதயத்தில் எனக்கு ஒரு தனி இடம் தந்திருப்பது அறிந்து மகிழ்ந்தேன். நீங்கள் பார்க்காமலேயே உங்கள் இதயத்தில் நுழைந்த நான் இன்று மாலை 5 மணிக்கு
காதலர் பூங்காவிற்கு நீல நிற புடவை அணிந்து உங்களை காண வருகிறேன். நேரில் சந்திப்போம். இப்படிக்கு உங்கள் அபிமான ரசிகை. மணி ஆறாச்சு, இன்னும் காணுமே. அதோ பாருங்க உங்க ப்ளூ புடவை. போங்க சார், போங்க. என்ன கவுந்துட்டீங்க? கதை எழுதும் போது மாத்திரம் காதல் கதையா எழுதி தள்ளுறீங்க. பொண்ணு நேரா வரும்போது வெக்கப்பட்டா எப்படி? போய் தைரியமா பேசுங்க சார். அட போங்க சார். ஹலோ சக்தி. எழுத்தாளர் சக்தி. சக்திங்க? இருக்கட்டும், என்ன? இப்போ உங்க லெட்டர் கிடைச்சத. லெட்டரா? எந்த லெட்டர்? ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே. நீங்க தான் நம்ம ஆளு கண்டுபிடிச்ச பாத்தீங்களா? ஏய் மிஸ்டர், என்ன லெட்டர்ங்கறீங்க? நம்ம ஆளுங்கறீங்க? பைத்தி கரத்தமா பேசுறீங்க. போலீஸ் கூப்பிடுவேன். பீ கேர்ஃபுல். போலீஸா? ஒண்ணு பிடிச்சிருக்கா? என்ன சொல்லிச்சு? போலீஸ் கூப்பிடுறீங்களா சார்? நாம பார்த்தது வேற ப்ளூ படவேன்னு நினைக்கிறேன். இதுல எல்லாம் அவசரப்படக்கூடாது. இன்னைக்கு உங்க ப்ளூ படவையை நான் எப்படியும் கண்டுபிடிச்சே தீருவேன். ஆமா சார், அங்க பாருங்க சார். ப்ளூ படவை போங்க சார். பரவாயில்லையா, போங்க. போயிடலாம். ஹலோ. ஹலோ, நீங்க தானே அவங்க? அவங்கண்ணா? பாருங்க. வாழ்க்கையில ஐயோ மறக்கவே முடியாது. காதல்ங்கிறது ஒரு சந்தோஷமான விளையாட்டு தாம்மா. அதை ஒரு அளவோட நிறுத்திக்கணும், இல்லைன்னா அது ஆபத்துல கொண்டு போய் விட்டுடும். இப்படி எல்லாம் செஞ்சாதானே தாத்தா அவர் என்ன உண்மையாவே லவ் பண்றதா இல்லையான்னு தெரியும். அதுக்கு தான் இந்த ஆராய்ச்சி. காதல் பண்ணிட்டு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாதுமா, அப்புறம் ஆளை மாத்திருவான். எத்தனை நாளைக்கு தான் அவன் காத்துக்கிட்டு இருப்பான்? காத்திருக்கட்டுமே. எதிர்பார்த்து காத்திருப்பதில் தான் காதல் வளரும் என்று அவரே எழுதியிருக்கிறாரே. உண்மையாகவே என்னை காதலிப்பவராக இருந்தால் என் அட்ரஸை தேடி கண்டுபிடித்து வரட்டுமே. எப்படி அந்த பொண்ணோட அட்ரஸ் கண்டுபிடிச்சீங்க? ஆமா, அந்த பொண்ணோட அட்ரஸ் கண்டுபிடிக்க நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இப்போ எப்படி கண்டுபிடிச்சேங்கிற டீடைல்ஸ் வேணுமா, இல்ல உங்க காதலியோட அட்ரஸ் வேணுமா சொல்லுங்க. முதல்ல அவளை பார்க்கணும், அப்புறம் தான் மத்ததெல்லாம். நித்துங்க சார், நித்துங்க. இங்கதான் இதான் சார் அஞ்சாம் நம்பர் வீடு. இந்த வீட்டுலதான் அந்த பொண்ணு இருக்குது. இனிமே அந்த பொண்ணை மறக்க வேண்டியது உங்க பொறுப்பு. பொண்ணை காணுமே. நீங்க வருவீங்கன்னு கேட்லயே வா காத்துக்கிட்டு இருக்கோம். உள்ள போய் பாருங்க சார். உள்ள போலாம், ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா. பொண்ணு வந்துச்சு சார். தள்ளி நில்லும், தப்பா நினைக்க போது பொண்ணு. தெய்வம் போய் அதுகிட்ட பேசுங்க சார். என்ன பேசுறது தெரியலையே. ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு. அப்புறம்
சந்திரோ சார், இந்த பெயிண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு, நான் எடுத்துக்கறேன். சாரி சார், அவங்க ஏற்கனவே வாங்கிட்டாங்க. அட, எனக்கு பிடிச்சது தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நோ, எனக்கு பிடிச்சது தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. என்ன சார் அது, உங்களுக்கு தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றாங்க. பொண்ணுங்களே இப்படிதான் லவ் பண்ணல நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மிஸ்டர் சந்திரோ. என்ன சார்? அந்த பொண்ணு பாத்துட்டு இருக்க பெயிண்டிங் நான் வாங்கிக்கிறேன். ஓகே சார். மிஸ்டர் சந்திரோ. கமிங் மேடம். இந்த பெயிண்டிங் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வாங்குறேன். சரி மேடம், இந்த பெயிண்டிங் அவர் வாங்கிட்டாரு. என்ன மிஸ்டர் சந்திரோ, என்ன விஷயம்? இந்த பெயிண்டிங் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படியா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே எடுத்துங்க. இல்ல, செகண்ட் டைம் பாக்கும்போது அவ்வளவு அழகா தெரியல. நீங்க வாங்குனத நீங்களே வச்சுக்கங்க. என்ன சார் இவங்க, முன்னால போனா பின்னால வராங்க, பின்னால போனா முன்னால வராங்க. அவங்க எங்கங்க போறாங்களோ அங்கங்க போறதுதான் நம்ம பின்னாலே வந்திருக்கோம். இந்த பெயிண்டிங் பேக் பண்ணிடலாம் சார். ரெண்டாவது தடவை பாக்கும்போது ஒண்ணு பெருசா நல்லா இல்லையே. அப்ப இது தொங்கறபடியே தொங்கட்டும். நீங்க இந்த பெயிண்டிங் வாங்கலையா? ஐயா, எனக்கு பிடிக்கலங்க. மிஸ்டர் சந்திர மேடம், அப்ப நான் இதை வாங்கிக்கிறேன். ஓகே மேடம். எனங்க இது, நீங்க தானே இது உங்களுக்கு பிடிக்கல. நீங்க யார் யாருக்கு எது எது பிடிச்சிருக்கோ அதத்தான் வாங்கணுமே தவிர இன்னொருத்தருக்கு பிடிச்சது இல்ல. எனக்கு பிடிச்சத என் உயிரே போனாலும் இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். சக்தி கிட்ட இருந்து ஒரு ஸ்வீட் லெட்டர் வந்திருக்கு. சக்தி கிட்ட இருந்து லெட்டரா? அவருக்கு எப்படி நம்ம அட்ரஸ் தெரியும்? போஸ்ட்மேனுக்கு தெரியுமே. ஐயோ, என்ன ஐயோ, சக்திக்கு தெரியாம லெட்டர் வருமா? எங்க குடுங்க பாக்கலாம். எங்க குடு பாக்கலாம். ஒரு கையில லட்டு, ஒரு கையில லெட்டர். ஐயோ தாத்தா, ப்ளீஸ் தாத்தா, குடுங்க தாத்தா, ப்ளீஸ் பேட்டி. ஒரு கையில லட்டு, ஒரு கையில லெட்டர். சரி வேண்டாம், நீங்களே படிச்சு சொல்லுங்க. அப்புறம் நான் ஸ்வீட் தரனா இல்லையா நீங்களே பாருங்க. என் அபிமான ரசிகைக்கு என்ன மிச்சத்தை காணும்? இந்த பக்கம் இருக்கா? வெற்றி என் பக்கம்தான். உன் விலாசத்தை கண்டுபிடித்து உன்னை நேரில் பார்த்தேன். பார்த்தாரா? எப்போ எங்க பார்த்தாரு? உன்னை எங்கே எப்போது பார்த்தேன் என்று உனக்கே தெரியும். ஆனால் நீதான் பார்த்தும் பார்க்காதது போல் நடித்தாய். நடிச்சனா? நடிச்சியோ வேடிக்கை பார்த்தியோ, உன் காதல் சம்மதத்தை நேரில் கேட்க ஆசைப்படுகிறேன். என்னுயிரே, என் முன்னே ஓவியமாக உலா வந்த உனக்கு என்னையே பரிசாக தரப்போகிறேன். அதற்கு அச்சாரமாக ஒரு பரிசு பொருளை உனக்கு கொடுக்க நினைக்கிறேன். உனக்கு எது பிடிக்கும்? பின் குறிப்பு, ஸ்வீட் தந்தால் சாப்பிட துடித்துக் கொண்டிருக்கிறேன். குறிப்பு, அது பெண் பார்க்கும் நாள் வரட்டும், அப்போது கொடுக்கிறேன். ஒரு லட்டுக்கா? உனக்கு அட்ரஸ் தெரியாது, வீடும் தெரியாது, எப்படி வந்தா? கணேசா, கணேசா, யோ கணேசா. அவரு வீட்ல இல்லீங்களே. இல்லையா? பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்காரு, வேலைக்காரி சொல்லிட்டு போறா. இல்லங்கறீங்க? அவரு குளிச்சிட்டு அப்பவே வெளிய போயிட்டாருங்களே. எது வெளிய போயிட்டாரா? நான் இங்க தானே நிக்கிறேன். என்ன தாண்டி அவர் எப்படி வெளிய போக முடியும்? அவர் எப்பவுமே வாச வழிய போறது இல்லைங்க, தோட்டத்துல செவரேறி குளிச்சு போறதுதான் அவரோட வழக்கம். அப்படியா? நீங்க யாருங்க? நான் அவரோட பதிவிரதா. ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் வெளிய வரீங்களா? ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். ஐயோ, எங்க வீட்டுக்கார தவிர நான் யாரையும் ஏற எடுத்து பார்க்க மாட்டேன், அவ்வளவு வெக்கம். ஒருவேளை பூம்புகார்ல பொண்ணு எடுத்துருப்பாரோ? இத பாருங்கம்மா, நீங்க அங்கேயே இருங்க, ஆனா நான் சொல்ற விஷயத்த மட்டும் கேட்டுக்குங்க. அடுத்த ஆம்பளைங்களோட பேசினாவே எங்க வீட்டுக்காரர் என்ன அடிப்பாரு. அதுக்கும் அடிப்பாரா? மோசமான ஆளுங்க உங்க புருஷன். இத பாருங்க, என்கிட்ட கடனை வாங்கிட்டு என்ன நாயா பேயா அலைய விட்டுட்டாருங்க. தயவு பண்ணி அவர் வாங்கின கடனை திரும்ப கொடுக்க சொல்லுங்க, உங்களுக்கு புண்ணியமா போட்டோம். நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க, அவர் வந்த உடனே நான் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துற சொல்றேன். அப்ப நான் வரட்டுங்களா? வாங்க வாங்க. பைத்தியகார குடக்கு, நான் சொன்னது உண்மைன்னு நம்பிட்டான். சார், சார், கணேசன் சார, கணேசன் சார் இருக்காருங்களா? யாருமா அது? சார், என் பேர் கோகிலா கோகுல கிருஷ்ணன். நான் ஒரு இளம் கதாசிரியை. கடன்கார கபோதின்னு ஒரு குரு நாவல் எழுதியிருக்கேன். அது உங்க மூலமா பிரசவம் ஆகணும்னு, பிரசுரம் ஆகணும்னு எனக்கு கொள்ள ஆசை. கொஞ்சம் வெளியே வரீங்களா? இதோ வந்துட்டேன். தாய்க்குளம் கூப்பிட்டா நான் வராம இருப்பனா? எங்கே அந்த குயில் குரல்? குக்கூ குக்கூ. இங்க அந்த குயில் குரல்? இப்ப எதுக்கு வந்தனே?
கடன் கொடுத்தவன் எதுக்கு வருவான்? பாக்கிய வசூல் பண்ணத்தான். பாக்கியா? யோ, பத்திரம் இல்ல சாட்சி இல்ல, அப்புறம் எதுக்கு நான் பாக்கிய தரணும்? கணேஷு, இந்த மாதிரி தில்லு முள்ளு விவகாரம் வச்சுக்கிட்ட அப்புறம் உன் சம்சாரத்துக்கிட்ட சொல்லி உன் பித்தலாட்டத்தை புட்டு புட்டு வச்சிருவேன். முண்டகலப்ப, நானும் நீ தானே பேசிட்டு இருக்கிறான். அதுக்குள்ள ஏன் பொண்டாட்டி இழுக்கிற? இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து நாரதர் வேலை செஞ்ச ஒத்த பைசா எங்கிட்ட வசூல் பண்ண முடியாது. அப்புறம் சரி சரி, நாமம் போட்டுருவியா? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இனி ஒன்னு சொல்லட்டுமா? உன் மூஞ்சி பார்த்தாவே எனக்கு பிடிக்கலையா? நான் மட்டும் என்ன பணத்தை வாங்கி வச்சிருக்கேன், ஒருத்தர் கொடுத்துருக்கற, அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தலான்னு வந்தேன். நீ எதுக்காக வந்துட்ட? விளங்குமா? இதா பார், இனிமேல் நீ ஏதாவது பணம் கிடை கேட்கணும்னா நேரா வரவே கூடாது, போன்ல தான் பேசணும். நேரா வரமாட்டேன், போன்ல வருவேன். சரி, உன்னை பார்த்தா பாமா இருக்குது. வந்ததுக்கு இந்த 100 ரூபாய வச்சுக்க. வெரி நைஸ் ஆஃப் யூ. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அடுத்து இங்க ஏல விட போறது ஒரு முத்து மாலை. இது சாதாரண முத்து மாலை இல்ல, ஜெய்ப்பூர் மகாராஜா மகாராணிக்கு காதல் பரிசா வாங்கி தந்த மாலை இந்த முத்து மாலை. ரொம்ப ராசியான இந்த முத்து மாலைக்கு கம்பெனி தீர்மானம் பண்ணியிருக்கிற விலை ₹50,000. 55,000. 55,000. 60,000. 60,000. 65,000. 65,000. 70,000. 70,000. 75,000. 75,000 ஒரு தரம், 75,000 இரண்டு தரம், 75,000. 75,001. ஒரு லட்சம். ஒரு லட்சத்து ஒண்ணு. ஒரு லட்சத்து ஒரு ரூபாய் ஒரு தரம், ஒரு லட்சத்து ஒரு ரூபாய் இரண்டு தரம், ஒரு லட்சத்து ஒரு ரூபாய் மூன்று தரம். அந்த முத்து மாலையோட வேல்யூ 50,000 மேல போகாது. தேவையில்லாம 50,000 அதிகமா கொடுத்து வாங்கிட்டீங்க. இட்ஸ் கிரிமினல் வேஸ்ட். இது சாதாரண முத்து மாலை இல்ல, என் காதலி ஆசைப்பட்ட மாலை. காதலி ஆசைப்பட்டத காதல வாங்கி கொடுக்கும்போது ரேட் எல்லாம் பார்க்க கூடாதுங்க. அவ ஆசைப்பட்ட இந்த மாலைக்கு விலை மதிப்பே இல்ல. அதனால இந்த 100,000 ரூபாய் கூட ஒத்த நயா பைசாக்கு சமம். அன்பே, என் காதலி ஆசை, என் காதலி ஆசைப்பட்ட முத்து மாலை உன் கைக்கு வந்திருக்கிறதே என்று ஆச்சரியமாக இருக்கிறதா? துளசி தெய்வத்தின் சன்னிதானத்தில் வந்து சேருவதில் வியப்பென்ன இருக்கிறது? ஆம், காதல் தெய்வத்துக்கு ஒரு பக்தனின் காணிக்கை இது. பூப்பந்தலே, இன்னுமா உனக்கு புரியவில்லை? என் காதலி யாரோ அல்ல, நீதான் என் உயிரே. இந்த முத்து மாலையை அணிந்து நாளை மாலை 5 மணிக்கு லவ் பேர்ட்ஸ் பார்க்குக்கு வரவும். அதுவரை உண்ணாமல் உறங்காமல் உனக்காக காத்திருக்கும் காதலன். ஏ மிஸ்டர், உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு அப்படிதான், நீங்க வாங்குற பெயிண்டிங்க எனக்கு கொடுக்க வந்தீங்க. அதுக்கப்புறம் என்ன முத்து மாலை கொண்டு வந்து என் கார்ல வச்சிருக்கீங்க, அது கூட லவ் லெட்டர் வேற எழுதிருக்கீங்க. இதெல்லாம் யார கேட்டு வச்சீங்க? யார கேட்டு யார கேட்டுன்னு தெரியல. உங்க கார கேட்டு தாங்க வச்சேன். என் கார கேட்டா? நான் எங்க போய் சொல்றேன்? வேணா நீங்க உங்க காரைய கேளுங்களேன். ரம்யா எப்படிப்பட்ட பொண்ணுன்னு கேட்டேன். வெரி குட் கேர்ள்னு சொல்லிச்சு. இந்த முத்து மாலை எங்க வச்சுட்டு போட்டுமான்னு கேட்டேன். டேய், முத்து மாலையை மட்டும் வச்சுட்டு போனா பத்தாது, கூடவே ஒரு லவ் லெட்டரையும் வை, அப்பதான் உன் லவ் ரம்யாக்கு புரியும் சொல்லுச்சுல. இதெல்லாம் என் கார் உங்ககிட்ட வந்து சொல்லுச்சு. ரொம்ப சத்தம் போட்டு சொல்லுச்சுங்க, அது பேச்ச மீற முடியலையா? அதான் அப்படி பண்ணிட்டேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்ட தப்பிச்சலாம் பாக்குறீங்களா? இந்தாங்க உங்க முத்து மாலை. என்னங்க முழிக்கிறீங்க? எனக்காக முத்து மாலை மட்டும் வாங்க தெரியுது இல்ல, அது ஒழுங்கா என் கழுத்துல போட்டு விட தெரியலையா? இந்தாங்க இத நீங்களே மரியாதையா வாங்கி என் கழுத்துல போடல.
அரவிந்த் முதல் பக்கத்துல போட்டு ஓஹோ ஆக்குறதே இவர் தாங்க. எஸ் ஆஃப் கோர்ஸ் மேடம், உங்களை பார்த்ததுல இருந்து போட்டோ எடு எடு என்று துடிக்கிறது என்னுடைய கேமரா. ஆனா அடக்கு அடக்கு என்று சொல்கிறது என்னுடைய தமிழ் பண்பாடு. என்ன போட்டோ எடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? போட்டோ எடுத்து என்ன பண்ண போறோமா பையா? உங்க போட்டோ எடுத்து அட்டப்படத்துல போட போறோம். என் போட்டோவா அட்டப்படத்துக்கா? மேடம் நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஊனு புல் பேஜி நடு பேஜி அந்த பேஜி இந்த பேஜி டிவி சினிமான்னு உங்களை எங்கேயோ கொண்டு போயிடுறோம். மேடம் அப்படியே கொஞ்சம் வந்தீங்கன்னா வெயில் போறதுல கிரிச்சு கிரிச்சு கிரிச்சுன்னு எடுத்து தள்ளிடுவேன். இந்த திசை போதுங்களா? நல்லா இருக்கு, போக நீங்க போக பாருங்க. மேடம் இங்கே நிலங்க மேடம், நல்ல லொகேஷன். மேடம் இப்ப இப்படி ஒரு போஸ்ட் கொடுங்க. அசத்துட்டீங்க மேடம்,
இன்னிலிருந்து உங்க வாழ்க்கை எங்கேயோ போகுது மேடம். ஹாய் சக்தி. ஹாய். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். நான் அடுத்த தடவை உங்களை மீட் பண்றப்ப ஆட்டப்படத்தோட மீட் பண்றேன். மாட்டீங்களா? ஓகே. மேடம், சார் யாரு? உங்க பாய் ஃப்ரெண்டா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்திருந்தா அவரை செத்து போட்டு டைம் இல்ல. அப்ப நான் இதெல்லாம் நத்திங், ஒரு பத்திரிக்கைக்காக போட்டோ எடுக்கலாமா கேட்டாங்க, அவ்வளவுதான். நமக்கு எதுக்குமா இதெல்லாம்? கம் ஆன், டோன்ட் பீ சோ ஆர்த்தடாக்ஸ் சக்தி. இது வெறும் ஜாலிக்காக தான், சீரியஸா எடுத்துக்காதீங்க. சியர் அப் ரம்யா. நீ இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் வாழ போற பொண்ணு, புரிஞ்சுக்கோ. யார் வீட்டுக்கு? என் வீட்டுக்கு தான். You mean marriage? வேண்டாமா? வேண்டாமா? வா, கல்யாணத்தை பத்தி என்கிட்ட கேட்டா மறுபடி வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்க வேண்டியதானே. ஹலோ. ஹலோ, ராஜசேகர் சார் இருக்காங்களா? இல்லீங்களே, இப்பதான் வெளியில போனாரு. நீங்க யாருங்க? ராஜசேகரோட அப்பா பேசுறேன். ஆமா, நீங்க யாருன்னு சொல்லலையே. என் பேரு சக்திங்க. யாரு? சக்தியா? கொஞ்சம் இருங்க சாந்தி. என்ன சத்தா? இங்க வாமா, ஒரு முக்கியமான விஷயம். உன் ஆளு போன்ல இருக்காரு. அப்பா சக்தி, என் பேட்டி இருக்காள மூச்சுக்கு 300 தடவை ஓம் புகழ் தான் பாடிக்கிட்டு இருக்கிறான். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. அது விஷயமா தான் வீட்டுக்கு வந்து பேசலான்ட்டு. சாந்தி, சக்தி நம்ம வீட்டுக்கு வரப்போறாராம். ஆமா தம்பி, எதை பத்தி பேச போறீங்க? அது தான் எங்க கல்யாணத்தை பத்தி பேசலான்னு. நீங்க எப்ப வந்தா ஃப்ரீயா இருப்பீங்க? நான் எப்பவுமே ஃப்ரீ தான். இன்னைக்கு சாயங்காலமே வாங்க. கண்டிப்பா வந்துடுறேங்க. சரி, கொஞ்சம் இருங்க தம்பி. என்னம்மா? சாயந்தரமா அவர் அப்பா கிட்ட பேசும்போது அந்த லெட்டர் பத்தி ஏதோ சொல்லிடு கிளிட போறதா. ரொம்ப உஷாரா தான் இருக்க. அது ஒண்ணு இல்ல தம்பி, சாயங்காலம் நீங்க பொண்ணு கேட்க வர்றீங்கல்ல, என் பேத்தி எழுதுன ஒரு கடுதாசி, அத எங்க அவங்க அப்பாட்ட உளறிய போறீங்களோன்னு கொஞ்சம் கூச்சப்படுறா. அதுக்கு நீங்க எங்க கூச்சப்படுறீங்க? அந்த லெட்டர் விஷயம் எனக்கும் தெரியும். இல்ல, சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறேன். வச்சிட்டீங்களா? வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். உங்ககிட்ட போன்ல பேசினது நான் தான். அப்படிங்களா? இவன் என் மவன். வணக்கம். உங்க வருங்கால மாமனார். உங்க வருங்கால மாமியார் உங்களுக்காகவே உள்ள ஸ்பெஷலா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நான் சாரோட பிஏ, சார் எனக்கு முதலாளி, உங்களுக்கு வருங்கால மாப்பிள. அப்ப சாப்பிட போலாமா? உண்பாக்க போலாமா? வாங்க வாங்க. சின்ன பொண்ணு, நீ ஜோடிச்சது போதும், உன் வருங்கால மாப்பிள காத்துக்கிட்டு இருக்கான். வா தாத்தா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு தாத்தா. என்னது? உன்னை கட்டிக்க போறவர் தானம்மா, அதுல என்ன பயம்? வாமா, இரு இரு, இப்படியே வா, வரப்போற. ஏன் தாத்தா? உனக்கு என்ன பைத்தியம்மா? கண்ணாடியை கழட்டுமா? இப்பதான் அம்பாள் மாதிரி இருக்க, கண்ணாடியை வச்சுட்டு வா. சாந்து வாமா. தம்பி சொல்லுங்க. இவாதான் என் 2வது பேத்தி சாந்தி. ஹலோ சக்தி, என் பேத்திய உங்களுக்கு மனப்பூர்வமா பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிச்சிருக்கிறது மட்டும் இல்ல, உங்க பேத்திக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாய் சக்தி. ஹாய். தம்பி, ரம்யாவை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா. ஏங்க, 6 மாசமா ஒருத்தர ஒருத்தர் மனப்பூர்வமா காதலிக்கிறாங்க. நீங்க பொண்ணு பார்க்க வர்றேன்னு சொன்னது ஏன்? ரம்யாவதா? சாந்தி, என்னம்மா இது? இதுல எங்கேயோ தப்பு நடந்திருக்குமா? இல்ல தாத்தா, அக்காவ காதலிக்கிறதா அப்படி சொல்றாரு. அது இல்லம்மா, லெட்டர்ல கூட உன்னத்தான காதலிக்கிறதா எழுதி இருந்தாரு. இப்ப அக்காவ காதலிக்கிறதா சொல்றாரு தாத்தா. அதுதான் என்னன்னு போய் கேட்கலாம் வா. வேணாம் தாத்தா, இனிமே அவர் எதுவுமே கேட்க வேணாம். அவரை கேட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அக்கா மனசு எவ்வளவு வேதனைப்படும். அப்போ அவ வேதனைப்படுவாங்கிறதுக்காக நீ கட்டிக்க போறவன விட்டு கொடுக்க போறியா? அக்கா எதை ஆசைப்பட்டாலும்
நான் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து பழக்கப்பட்டல்ல தாத்தா. என் வாழ்க்கை அவ வாழ்க்கைன்னு வரப்ப நான் என்ன பண்றேன்னு பாக்குறதுக்கு தான் கடவுள் இப்படி சோதிக்கிறான். நீங்க வேணா பாருங்களேன், கண்டிப்பா இதுலயே நான் தான் ஜெயிப்பேன். நீங்க இத தாழறீங்க, ஒரு நல்ல மனுஷன் அக்காக்கு புருஷனா கிடைச்சதுக்கு நாம தான தாத்தா சந்தோஷப்படணும். சாந்தி சீட் எடுத்துடாமா. இதோ வந்துட்டேப்பா. Congratulations, ka. Tata, நீங்க ஆசையா ஸ்வீட் கேட்டப்ப பொண்ணு பார்க்க வரப்ப தரேன்னு சொன்னல்ல, இந்தாங்க இப்ப எடுத்துக்கங்க. சாந்தி, இப்பெல்லாம் எனக்கு ஸ்வீட் பிடிக்கிறது இல்லம்மா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன விஷயம்? இந்த வாரம் பத்திரிக்கை மேட்டர்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஆனா டாக்டரை கேளுங்கன்ற பகுதிக்கு மட்டும் டாக்டர் மாலா இன்னும் பதிலே எழுதி அனுப்பல. என்ன பண்ணலாம் சார்? அந்த பகுதியை அடுத்த வாரம் போட்டுக்கலாமா? அறிவு இருக்கா உனக்கு? பத்திரிக்கையில் தானே வேலை செய்யறேன், அந்த பகுதியை மாலாக்காவே வந்து எழுதணுமா? சரி சரி, என்னென்ன லெட்டர் வந்திருக்குன்னு படி, நானே பதில் எழுதுறேன், மாலாக்கா பதில்னு போட்டுரு. ஓகே சார். ஜோலார்பேட்டையில இருந்து ஜெகதாம்பா. என்ன சொல்ற? அன்புள்ள மாலாக்கா, எங்க வீட்டுக்காரர் மிலிட்டரியில வேலை பாக்குறாரு, ஒரு வருஷமா அவர் ஊருக்கே வரல. சரி, ஆனா எனக்கு இப்ப 7 மாசம், நான் என்ன பண்ணட்டும்னு கேக்குறாங்க சார். இன்னொரு 3 மாசம் கழிச்சு குழந்தைய பெத்து எதுக்கால வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்துட்டு அந்த வீட்டு பக்கமே போக வேண்டாம்னு சொல்லு. அடுத்த படி குப்பி வீரம்பட்டி. இரு இரு இரு. ஹலோ, நான் தான் ராமு பேசுறேன். யாரு? கணேசா. காலங்காத்தால போன் பண்றீங்க, காலை வணக்கம் சொல்றக்கா. கணேசா, வசூல் பண்ண வீட்டுக்கு வந்தா விரட்டுற, போன் பண்ணா காலை வணக்கம் சொல்றதுக்கான கிண்டல் பண்ற, நான் என்னத்த சொல்ல? புலம்பாம சொல்லியா? எதே புலம்புறேனா? யோ, வீட்டுல எனக்கு தொல்ல தாங்க முடியலையா? மரியாதையா பாக்கி எடுத்து வச்சுட்டு மத்த வேலைய கவனி. ஹலோ 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 ஹலோ. போன் ஒர்க் பண்ண மாட்டேங்க. நீ படி. ஹலோ. என்னப்பா போன் கட் ஆயிடுச்சு, இன்னொரு கால் போட்டுக்கிட்டோமா? உங்களுக்கு இல்ல, தாராளமா பண்ணீங்க, ஆனா சில்லறையா 2 ரூபா எடுத்து வச்சிருங்க. குப்பி வீரம்பட்டியில இருந்து மன்மதராஜன். என்னவா அவனுக்கு? எனக்கு வயசு 75 மாலாக்கா. அவனுக்கு மாலா அக்காவா? படி அக்கா. எனக்கு வயசு கூட கூட செக்ஸ் ஃபீலிங்ஸும் கூடிக்கிட்டே போகுது, நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க சார். நைட்டு படுக்கும் போதும் ஒரு பாட்டில் பாயில் டாயில் வாங்கி குடிக்க சொல்லு, காலையில எல்லாம் சரியா போயிடும். 75 வயசுக்கு அப்புறம் அவனுக்கு எப்படி? ஹலோ. அதான் சாமி, என் பொண்டாட்டி என்ன தினம் சாகடிக்கிறா, தயவு பண்ணி பாக்கியை பார்த்து கொடுத்துட்டேன்னா. ஹலோ 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 ஹலோ. நான் ஹலோ. நானே முக்கியமா, எவனுக்காவது ஒரு பைசா நான் கொடுக்கணும்னு சொல்ல சொல்லு. ஹலோ கணேசனா, சொல்லு. எல்லாம் அந்த பாக்கி விஷயம்தான். ஹலோ 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 ஹலோ. மறுபடியும் கட் ஆயிடுச்சு. ஹலோ. என்னப்பா லைன் மறுபடியும் கட் ஆயிடுச்சு? ஏன் நேரம் நல்லா இருக்கு, இந்த வாரத்துக்கு இது போதும், போய் கம்போஸ் பண்ண சொல்லு. ஹலோ. யாரு கணேசன் சாரா? என் பொண்டாடி ஏறு ஏறு ஏறா அந்த பழைய பாக்கி. ஹலோ என்ன சார் கேக்கலையா? ஹலோ. ஆ சொல்லுங்க. ஆ ஓகே, சரி சார். சார் யாரோ ராமுவா சார், அவர் பொண்டாட்டி அவரை கிட்டவே சேர்க்க மாட்டேங்கிறாங்களா, நீங்க வாங்கின கடனை திருப்பி கொடுக்க சொல்றாரு சார். கேட்டுச்சா? நல்லா கேட்டுச்சு சார். தெளிவா கேட்டுச்சா? எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தெளிவா கேட்டுச்சு. வார்த்தைக்கு வார்த்தை தெளிவா கேட்டுச்சா? கேட்டது சார். வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க சொல்றாங்க. அப்ப கொடுத்துரு. நான் ஏன் கொடுக்கணும்? பின்ன நான் கொடுக்கணுமா? போடி வேலை பார்த்துட்டு என்னமோ, இந்த அம்மாவுக்கு மட்டும்தான் கேட்ட மாதிரியும் எங்களுக்கு என்னமோ கேட்காத மாதிரியும் எங்களை எல்லாம் ஒரு கேணையங்கிற மாதிரி. ஹலோ ஹலோ ஹலோ. எடுத்தா தானே? ஹலோ ஹலோ. மே கம் இன் ப்ளீஸ். ஹலோ ரம்யா, ப்ளீஸ் கம் இன். நீ வரும்போது கதவை தட்டிட்டு தான் வரணும்ல, நீ எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போகலாம்.
நமக்குள்ள இருக்கு ஃபார்மாலிட்டிஸ். கம் இன். வாங்க. தேங்க் யூ மேடம். சக்தி, இவங்க யாருன்னு தெரியுதா? நானே தான். நானே தான். உட்காருங்க. பாஸ் 1 மினிட். ஓகே. அன்னைக்கு போட்டோ எடுத்தவர் தானே? உட்காருங்க. கரெக்ட்டா நான் வச்சிருக்கீங்களே. சார், மேடம் நான் எடுத்த போட்டோ இன்னைக்கு அட்டைப்படத்துல வந்திருக்கு சார். பாக்குறீங்களா? பாருங்களேன். மனைவிய வர போறவங்க அவங்க மாடலிங் பண்றது எனக்கு பிடிக்காது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? அவங்க மட்டும் மாடலிங் பண்ணாங்கன்னா பணமா வந்து கொட்டும் சார். அந்த பணம் என்கிட்ட கோடி கோடியா இருக்கு. யூ பெட்டர் மேக் எ மூவ். அப்படினா கெட் அவுட். ஓ, கிளம்ப சொல்றீங்களா? அதானே பார்த்த ஏதோ கெட்ட வார்த்தையில திட்டீங்களான்னு நினைச்சேன். ஓகே மேடம், சார் போ சொல்லிட்டாரு, நாங்க போறோம். போனவன வரதப்படாதீங்க. கொஞ்சம் இருங்க. ஓகே. சத்தி, நீங்க எவ்வளவு பெரிய ரைட்டர். உங்களோட எழுத்து திறமை எல்லாரும் பாராட்டுறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது மாதிரி மக்கள் என்னோட அழக பாராட்டினா அதுல உங்களுக்கு பெருமை இல்லையா? நிச்சயமா இல்ல. திறமையை காட்டி பேர் வாங்குறதா பெருமையை தவிர அழகை காட்டி பேர் வாங்குறது அசிங்கம் நினைக்கிறேன். கம் ஆன் சக்தி, இது கம்ப்யூட்டர் காலம், 21st செஞ்சுருக்கு. வாங்க, இன்னும் ஓல்டாக திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களே. ரம்யா, ஒழுக்கத்துக்கு உட்பட்டு சிந்திக்கிறது பழசு, தரிகட்டு ஆடுறது தான் புதுசுன்னா நம்ம பழசாவே இருந்துடலாம். பிளீஸ் சக்தி, எனக்காக. ஐயா, இதுல என்னையா தப்பு? எவ்வளவு பெரிய குடும்பத்துல இருக்கவங்களா மாடலிங் பண்றாங்களா? ஓகே, ஒருத்த வீட்டையே கோயில் மாதிரி வச்சுக்கிறான், இன்னொருத்த கோவிலே சந்தேகிக்கிறான். இதெல்லாம் அவங்க தனிப்பட்ட ரசனையை பொறுத்த விஷயம். புரியுதா? உங்களுக்கு பிடிக்கலனா கல்யாணத்துக்கு அப்புறம் நிறுத்திடுறேன். எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அப்புறம் ஓயிச்சோம். பின்ன மேடம், சாரே உங்க இஷ்டம் தாரு, அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஒரு பாயிண்ட தொட்டு விட்டார்னா அப்படியே பிடிச்சு போய்கிட்டே இருக்கணும். இல்ல மேடம், அப்ப நாங்க வரட்டுங்களா சார்? நாளைக்கு எனக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ். Yeah, chance, chance is really chance. Dance, dance is what I'm learning. Jolly, jolly in the world is jolly. Happy, happy in the world is happy. Yeah. Whoa, 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 whoa. Ready, young, give it the Hollywood chance. I'm the guy in the creek, but the fancy. My dear friends, don't think negative things, yeah. Sing, sing with a lovely voice. Love, life with you and joy. Sing jolly, jolly in the world is jolly. Happy, happy in the world is happy. Sing along. Yo! ஏய் மச்சே, அந்த ஃபிகரை பாடுறான். அந்த ஃபிகரை பார்த்தா ஆஃப் வச்ச மாதிரி கிர்னு இருக்கு. இன்னைக்கு வச்சுக்கலாமா இல்ல நாளைக்கு வச்சுக்கலாமா? நைட்டே வச்சுக்கலாமா. பாடுறான் நல்லா வாழைத்தண்டு மாதிரி. எப்போ நம்ம பேசி இந்த மாடலிங் மேல எவனும் தள்ளு வரான்? ஆமாயா, அவன் ஆளுக்கு அளவு பார்த்தா நம்ம ரேட்டுக்கு ஒத்து வரமாட்ட போலக்குத. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. மாமா, பப்ளிக்ல போஸ்ட் கொடுக்குற அளவுக்கு வந்தாச்சு, அப்புறம் என்ன அவளுக்கு மரியாதை?
மாடலிங் பண்ற பொண்ணுங்கனா கூப்ட வந்து வந்துருவாங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு சார். தப்பா? தப்புனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. மாடலிங் பாப்பா வரறியா? ஜாலியா பீச்சுக்கு போலாம். பெஸ்டர் நாங்க பாட்டுக்கு பேசினவே நீ பாட்டுக்கு தள்ள போறியே. ப்ளீஸ் ஹலோ யாருங்க பேசுறது? தபி தாதா சிவாஜி கணேஷ் பேசுறப்பா. சிவாஜி சாரா? சார் சார் நான் உங்க விசிறி சார். நேத்து கூட டிவியில உத்தவ புத்திரன் படம் பார்த்தேன் சார். அதுல நீங்க கைய தட்டிக்கிட்டு யாரடி நீ மோகினி அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவீங்களே, அடேங்க அப்பா சூப்பர் சார். அப்படியா? நல்லா இரு தம்பி. தாவூட் சொன்ன கேப்பியா? கேக்குறேன் சார். தம்பி இனிவே இந்த மாதிரி எல்லாம் போன் பண்ணி அண்ணனை தொந்தரவு பண்ணாம இருப்பியா? இருக்கேன் சார். பைத்தியக்கார படவா, எங்கிட்ட போய் பணம் கேக்குறான் பாரு. ஏய் நிறுத்தடி, அவர் எப்பவுமே ஒரு ஸ்பூன் சக்கரை தான் போட்டுக்குவாரு. சக்தி இந்த போட்டோகிராஃபர் பாருங்க. யா வெரி குட். தேங்க்யூ. இந்த செலவு உங்களுக்கு. பரவாயில்ல, வாங்கிக்கமா. வாங்கிக்கங்க. ஏன் சக்தி, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா? உனக்கு இல்லாமல இந்தா இது உனக்கு. எனக்கே முதல்ல தரல. இந்த கோவத்தை பாக்குறதுதான். சரி சேலை எப்படி இருக்கு? இந்த சீலை ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாமா, இந்த கலர் புடவை
உனக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும். உனக்கு பிடிச்சிருக்கல? இந்த சேலைய விட எனக்கு அந்த சேலை தான் பிடிச்சிருக்கு. ஏய், இத வாங்கிட்டு அத குடிடி. உனக்கு இந்த கலர் தான பிடிக்கும்? இப்போ எனக்கு அந்த கலர் தான் பிடிக்குது. ஏய், அத குடிடினா? சக்தி, சாந்திக்கு பொறுப்பா ஒரு புடவை எடுத்து கொடுத்த மாதிரி பொருத்தமா ஒரு மாப்பிளையும் பாத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லிட்டீங்கல்ல, விடுங்க கவலைய, வரிசையா கூட நிறுத்திடுறேன். இந்த மூஞ்சுக்கு மாப்பிள்ள வேற பாக்கணுமா? ஏதோ ஒரு பிச்சைக்காரனா பார்த்து கட்டிவீங்கப்பா, பொருத்தமா இருக்கும். ரம்யா, எதுக்கு சாந்தி அள வைக்கிற? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? ஏன் இப்படி அலட்டிக்கிறீங்க? சும்மா ஒரு காமெடிக்கு சொன்னேன், அதுக்கு போய் அழறதுன்னா அழட்டும். எனக்கு என்ன, இன்னைக்கு அப்பதான் அழறேன். I'm sorry, Shanti. உங்க அக்கா பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ். பரவாயில்லைங்க, அக்கா இப்படித்தான் எப்ப பார்த்தாலும் என்னதான் சொல்லிக்கிட்டே இருக்கும். பல நேரங்களில் நான் பொறுத்துக்குவேன், எப்பாவது இந்த மாதிரி என்னையும் மீறி அழுதுருவேன். அப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாயிடுவோம், எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு. ஆனா உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அக்கா இந்த மாதிரி ஏதாவது துடுக்கா பேசிட்டா நீங்க தான் கொஞ்சம் பொறுத்து போகணும். உன்ன மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் சாந்தி. என்ன, புரிஞ்சு நடந்துக்கிறவங்க தான் நல்ல புருஷன் பொண்டாட்டின்னு நினைக்கிறவனா? ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். சாந்தி, நான் ஒன்று சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. இந்த கண்ணாடி இல்லைன்னா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ராசேகர் ஐயர் என்ன சொல்றாரு? வர்ற 10ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள், அப்ப உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். Thank you.
தாண்டி குயிலே ஏன் திண்டி வனத்து மயிலே சின்னால் பொங்குதே ஜடையா நீ சும்மா கழட மடையா எந்த ஒரு தோழையும் இல்ல மாமா மருது வாழ்த்து சொல்ல அதிசயம் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இதுல குழம்பு இருக்கு என்னங்க இருக்கு? ஹீரோனியா ஆனதுக்கு பின்னால வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு பின்னால ஹீரோனியா ஆக முடியுமா? முடியாது. இந்த சான்ஸ் நீங்க நழுவ விட்டீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க என்னைக்குமே ஹீரோனியா ஆக முடியாது. ஹீரோனியா தான் ஆக முடியும். ஆகுறீங்களா? பொண்ண வச்சுடுவோங்க. பொண்ண கூப்பிடுமா? அன்பு சக்திக்கு சினிமாவில் ஹீரோயினாகும் அதிர்ஷ்ட சான்ஸ் என்ன என்று தேடி வந்திருக்கிறது. இதை தவற விட்டு விட்டால் மீண்டும் இது மாதிரியான வாய்ப்புகள் வாழ்க்கையில் வரவே வராது. கல்யாணம் என்பது நாம் ஏற்பாடு செய்து கொள்வதுதானே. அதனால் இதை எப்போது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். என்னை உயிருக்குயிராய் காதலிக்கும் காதலனாக என் மனதை புரிந்து கொண்டு எனக்காக எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் செல்கிறேன். இப்படிக்கு ரம்யா. என் பொண்ணு செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. ரம்யா பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? இந்த கல்யாணம் நிக்க கூட இந்த மூர்த்தத்திலே இந்த கல்யாணம் நடந்தாகணும். நீங்க தப்பா நினைக்கலங்க. உங்க சாந்தியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ எடுக்கிற முடிவுல தாமா இருக்குது நம்ம குடும்ப மான மரியாதை எல்லாம்.
அடையார் கட்டு ஓட்டலுங்களா? குளிக்கிறதுக்கு உண்டு, படுக்கிறதுக்கு உண்டு, பல்லு விளக்கறதுக்கு உண்டு, மொத்தம் மூணு ஏசி ரூம் புக் பண்ணுங்க. ரெடியா இருக்குங்களா? லைன்ல இருக்கங்க. என்னங்க போன வச்சிட்டீங்க? லைன்ல இருக்க சொல்றாரு. ஓஹோ, ஐயோ, லைன்ல இருக்க சொன்னா இந்த போன வச்சிட்டு எங்க போறாரு? ஹலோ, கணேசன் பிரிண்டிங் பிரஸ். இல்ல இல்ல இல்ல, ராங் நம்பர். சாந்தி, உன் கல்யாணத்தை பத்தி நீ எவ்வளவோ கனவு கண்டிருப்ப, அதெல்லாம் என்னால கலைஞ்சு போச்சுல. உங்க அக்கா போனதுனால தலை குனிஞ்சு நிக்க வேண்டியண்ணா, இப்ப தலை நிமிந்து நிக்கிறேன்னா, நிச்சயமா உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க அவசரப்பட்டுட்டீங்க, அக்கா வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிருக்கணும். நான் எதுக்கு அவளுக்காக வெயிட் பண்ணும்? சின்சியரா காதலிச்சீங்கல்ல? காதலிச்சேன். ஆனா எப்ப அவ என்னை விட ஹீரோயினா இருந்தா முக்கியம் நினைச்சு போனாலோ, அந்த நிமிஷமே நான் அவளை மறந்துட்டேன். ஒரு நிமிஷத்துல உங்க மனசை மாத்திக்கிட்டு என் கழுத்துல தாலியை கட்டிட்டு ரொம்ப நாளா காதலிச்சு எங்க அக்காவை மறந்துட்டேன்றீங்களே, நாளைக்கு இதே நிலைமை எனக்கும் வராதுன்னு எனக்கு நிச்சயம். சாந்தி, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, உன் கழுத்துல கட்டியிருக்க இந்த புனிதமான தாலி மேல ஆணையா சொல்றேன், என் மேல எந்த தப்பும் இல்ல. புனிதமான தாலி? இந்த தாலி என்னுடைய இது இல்ல, எங்க அக்கா உடைய. சின்ன வயசுல எங்க அக்கா வேண்டான்னு தூக்கி போட்ட பாவாடை சட்டையை தான் நான் போறேன். ஏன்னா நான் நம்பர் டூ. எங்க அக்கா படிச்சுட்டு தூக்கி போட்ட புக்ஸ் நான் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போவேன். ஏன்னா நான் நம்பர் டூ. நீங்க கட்டியிருக்க இந்த தாலி கூட எங்க அக்கா கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அதனால நடுவில்ேதா இருக்கும். ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல, ஊர் உலகத்துக்காக என் கழுத்துல தாலிய கட்டினீங்க. நானும் உங்க மரியாதையை காப்பாத்தணுங்கிறதுக்காக அதை ஏத்துக்கிட்டேன். நமக்குள்ள இந்த தாலின்ற சொந்தத்தை தவிர மத்தபடி வேற எதுவும் இல்ல. அப்படின்னா என்ன, உன் புருஷன் இல்லன்றியா? எப்படி எப்படிங்க உங்களை புருஷனா ஏத்துக்க முடியும்? இந்த இந்த புடவை எங்க அக்காக்காக வாங்கினது, இந்த பூ எங்க அக்காக்காக வாங்கினது, இந்த கட்டில் எங்க அக்காக்காக வாங்கினது, எல்லாமே எல்லாமே எங்க அக்காக்காக வாங்கினது. நீங்க மட்டும் என்ன? உன் நிலைமை என்னால புரிஞ்சுக்க முடியுது. முதல் இரவுங்கிறது ரெண்டு உடம்பு ஒன்னா சேர்றது இல்ல, ரெண்டு மனசு ஒன்னா சேர்றது. நான் எப்ப இந்த தாலியை உன் கழுத்துல கட்டணும், அந்த நிமிஷத்துல இருந்து என் மனசுல நீ மட்டும்தான் இருக்கிற. நடந்த விஷயங்கள்லாம் மறந்துட்டு என்னைக்கு நீ என்ன மனப்பூர்வமா ஏத்துக்கிறியோ, அன்னைக்கு தான் நீயும் நானும் புருஷன் பண்டாட்டி. அது வரைக்கும் நமக்குள்ள தாலி கட்ட நேரம் பார்த்து அந்த பொண்ணை தடுத்து இங்க போட்டு வந்துட்டான். அந்த ப்ரொடியூசர் என்னடான்னா வேற ஹீரோயின் போட்டுக்கிறான். நீ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. பாஸ், நாம இன்னொரு ப்ரொடியூசரை பார்த்து செட்டப் பண்ற வரைக்கும் நீங்க உண்மைய சொல்லிடாதீங்க. ஏன் இன்னும் கட்டிட்டு வாங்கல்ல? ஹலோ ஹலோ, நான் மெட்ராஸ்ல இருந்து அமுதம் பத்திரிகை எடிட்டர் கணேசன் பேசுறேன். ஜாக்கி இருக்காரா? யாருன்னு? ஐயோ, அந்த கடங்கார கணேசன் பேசுறாடா. உள்ளாட்சி வந்தா கூட போன் பண்றத விட மாட்டேங்கிறான். மேடம், இது முதல் அலோனது, அப்புறம் ஆல் லைன்ஸ் பிஸிங்குது. நான் மெட்ராஸ்ல இருந்து அமுதம் பத்திரிகை எடிட்டர் பேசுறேன். கணேசன் ஜாக்கி இருக்காரா? ஐயோ, மறுபடியும் வந்தாடா பேசுறான். டேய், இவனுக்கு என்னடா பண்றது? இவனை பேசுகிறேன் கொஞ்சம். தோகே லைன் பகுத் பிடிகே ஆப் தோடே தேன்கே ட்ரை கீஜிகே. கே கே, இங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. நீங்கள் டயல் செய்த என்னை சரிபார்க்கவும். என்னத்த சரி பார்க்கறது? நானும் ஒவ்வொரு நம்பரா பார்த்து பார்த்து தான் போடுறேன். முதல்ல கரெக்டா அலோனா, அப்புறம் லைன்ஸ் பிஸினா, அப்புறம் கே கேனா, இப்ப நம்பரை சரி பார்க்கவங்களா? ஒரே குழப்பமா இருக்க.
இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவோம். ஐயோ வரணும் பில்ல அடிக்கிறா. பேசுகனே டைமா பேசுகனே. ஹலோ உன் குரலை நீ காதல கேட்கப்படாது. This phone is temporarily disconnected. தொலைஞ்சது சனியா. என்னடா போன் எப்படி பண்ணிட்டீங்க? அவன் தலைய வெட்டி எரிஞ்சாச்சு. இது மிச்ச பாடி போய் புதைச்சு தந்துரு வா. हाँ वांगे नल्ला रखिंग ला नल्ला रखें सर तुम कल्याण तक नाल वरम नहीं ले परवाला यूं बता ये वाइफ शांति अनका माँ अप यूंगा सारी सर तो तपान अर्थ लगाने तुम लोग रखे कोई डॉर है सर இந்த குப்பை எல்லாம் எடுத்து வெளிய போட சொல்லுங்க. வீட்ல இருந்த அக்கா போட்டோ எல்லாம் ஈஸியா தூக்கி போட்டு உடைச்சிட்டீங்க. உங்க மனசுல வாழ்ந்துட்டு இருக்கீங்க அக்காவை உங்களால மறக்க முடியுமா? காயம் பட்ட வடுவே மறைய மாட்டேங்குது. காதலோட வடு எந்த காலத்துல மறையும் நினைக்கிறீங்க? மேடம் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு சினிபில்ல உங்களை பத்தி தான் ஒரே பேச்சு. எங்க பார்த்தாலும் அப்புறம் எந்த பத்திரிக்கையை பார்த்தாலும் உங்க அட்டப்படம் தான். நீங்க என்ன ஓவரா பாராட்டுறீங்க? ஐயோ நீங்க என்ன பெரிய வார்த்தையா சொல்றீங்க? அப்புறம் இன்னும் சந்தோஷமான விஷயங்க, நீங்க கார்த்திக் சார் கூட ஹீரோயா நடிக்க போறீங்க. உங்களை பிக்ஸ் பண்றதுக்காக நாளைக்கு பெரிய புடிச்சிருக்க வர்றாரு. கார்த்திகோட ஹீரோயினா நானா? தழுக்கி தழுக்கி வந்து மினுக்கி மினுக்கி உடல் குலுக்கி குலுக்கி வரும் நாளே, சிரிச்சு சிரிச்சு தனம் வளைச்சு வளைச்சு வள விரிச்சு விரிச்சு வரும் கண்டாலே. இது எப்போதும் சிக்காது பூமானே, சொக்காத பொத்தானும் நாம் தானே, அடி சித்தாட பாவாட குத்தால நீரோட தழுக்கி தழுக்கி தான். அடுக்கி தடுக்கி வந்து மினுக்கி மினுக்கி உடல் குலுக்கி குலுக்கி வரும் நாளே, சிரிச்சு சிரிச்சு தனம் வளைச்சு வளைச்சு வள விரிச்சு விரிச்சு வரும் கண்டாலே. ஹலோ குயி ஸ்பீக்கிங். நந்தாயா? சந்தோஷமா சொல்லுங்களா. சொல்லுங்க சார், எது ரம்யாவோட நடிக்கிறான்னா காலண்டரே கழட்டி தர்றீங்களா? சரத்குமார் என் கூட நடிக்கிறதுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்காரா? சத்யராஜ் பேசுறேன். யாரு? சத்யராஜ் சாருங்களா? என்ன சார் விஷயம் சொல்லுங்க சொல்லுங்க. எது ரம்யா உங்க கூட ஹீரோனியா நடிக்கணுமா? பணிவை நினைவு இனியே ஒரு தலை வந்த
சாரு நீங்க நடிக்கிறதா இருந்தா பிரியாவே நடிச்சு தரலாம் ஐயோ கனகரங்கோலி கச்சேரி விஜயகாந்த் கூட ஹீரோனியா நடிக்க போறீங்களா பெஸ்ட் ஆப்லா சுந்தக்கஞ்சி சோறு சுட்ட கருபாடு குண்டு பிடி பீரு நம்ம குஷ்பு வரப்பாரு சுந்தக்கஞ்சி சோறு சுட்ட கருபாடு கமல் படத்துல நான் நடிக்க போறேனா ஏழு எட்டு நாட்களாச்சு கண்ணு உன்மீது ஏக்கம் கொண்டு தூங்கவில்லை கண்ணு ஏழு எட்டு நாட்களாச்சு கண்ணு உன்மீது ஏக்கம் கொண்டு தூங்கவில்லை கண்ணு ராகு காலம் ஓடி போச்சு ராஜயோகம் கூடி போச்சு ரம்பம்பம் ஆரம்பம் பம்பம்பம் தெரிம்பம் ஆரம்பம்பம் ஆரம்பம் பம்பம்பம் தெரிம்பம் நான் ரஜினி பேசுறேன் எப்படி இருக்க ராஜா யாரு ரஜினி சாரா சார் கும்புற சார் கும்புறேன் உங்க அடுத்த படத்துல ரம்யா ஹீரோனியா நடிக்கணுமா சார் சார் ரொம்ப பொருத்தமா இருக்கு சார் ரொம்ப பொருத்தமா இருக்கு மாத்திராதிக்க யா மாத்திராதிக்க சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த கூட நீ ஹீரோனியா நடிக்க போறியா நீ முதல்ல அட்ரஸ் சொல்லிடா இந்த பொறுக்கி பசங்க கிட்ட மாட்டிக்க மாட்டா வாங்க அட்ரஸ் கட்டற வாங்க Coming!
You are lucky girl. Shanti, Shanti. உலகத்துல ஆயிரம் பூ பூத்தாலும் பொண்ணுங்களுக்கு ஏன் அந்த மல்லிகைப்பூ பிடிக்குது தெரியுமா? எனக்கு தெரியாது. உன்ன மாதிரி அழகான செறிப்போம் அடக்கமான பண்பு இருக்கிறதுனாலதான். ஒரு பொண்ணுக்கு ஒருத்த உரிமையோட பூ வாங்கி கொடுக்குறானா, ஒன்று அவ காதலிக்கிறவனா இருக்கணும் இல்ல அவளை கட்டிக்கிட்டவனா இருக்கணும். உண்மையை சொல்ல போனா உங்க அக்காவை நான் காதலிச்சப்ப கூட அவளுக்கு ஒரு முழம் பூ வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. வாழ்க்கையில முத முறையா உனக்காக இந்த பூ வாங்கிட்டு இருக்கேன். இந்த நீங்க குளிச்சுட்டு வாங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு. சாப்பிட வாங்க. சுந்தரே ஒரு கப் காஃபி. சுந்தரி மார்க்கெட் போயிருக்கா. அக்காவோட போட்டோ எல்லாம் தூக்கி போட்டேன்னா ஏன் இதை மட்டும் இங்க மாட்டி வச்சிருக்கிறேன்னு பாக்குறியா? அது என்னவோ தெரியல. இந்த லெட்டர் மட்டும் தூக்கி போட எனக்கு மனசு வரல. நான் முத முதல்ல விரும்பினது இந்த லெட்டரை தான். அதுக்கப்புறம் தான் உங்க வீட்டு அட்ரஸ கண்டுபிடிச்சு உங்க அக்காவை காதலிக்க ஆரம்பிச்சேன். நம்ம கல்யாணத்து அன்னைக்கு நான் சினிமாவில் நடிக்க போறதா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு உங்க அக்கா ஓடி போயிட்டா. இந்த லெட்டரை படிச்சு உங்க அக்காவை காதலிக்க ஆரம்பிச்சேன்னா அந்த லெட்டரை படிச்ச அந்த நிமிஷமே அவளை மறந்துட்டேன். ஆனா இந்த லெட்டர்ல இருக்க கவிதை வரிகள், கற்பனைகள், அருமையான வார்த்தைகள் இத மட்டும் என்னால மறக்கவே முடியல. அது இல்லங்க, இந்த லெட்டர், இந்த லெட்டர் இங்க இருக்குது உனக்கு பிடிக்கலனா நீயே இத தூக்கி வெளியே போடுற. இல்லங்க, இந்த வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எங்க என் பேத்திய காணா? சாந்தி, சாந்தி யாரும் வந்திருக்காங்க பாரு. வாங்கப்பா, வாங்கம்மா. அப்புறம் தாத்தா? என்னம்மா இது இப்படி அழைச்சு போயிட்ட? உடம்ப பாத்துக்க. முந்தி எல்லாம் ஸ்வீட்டை என் வாயில போட விட மாட்டேன். இப்ப என் காதலையாவது ஸ்வீட்டான செய்திய போட போறியா இல்லையா? காதல ஸ்வீட்டா போடணும்னா லட்டு பூந்தி ஜாங்கரின்னு தான் சொல்லணும். ஏமா நீதான் தமாஷ் பண்ணுவ, இப்ப மாப்பிள்ளையும் தமாஷ் பண்றாரு. பின்ன என்னங்க நீங்க எல்லாம் உங்க காலமா நினைச்சிட்டீங்களா? கல்யாணம் பண்ண உடனே பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு முதல்ல லைஃப என்ஜாய் பண்ண வேணா? அடடடடடட, அது வேற ஒண்ணு இருக்கா? நாங்க புள்ளைய மாத்திரம் தான் பெத்துக்கிட்டோம், என்ஜாயே பண்ணல. மாப்பிள்ள, நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா வெளியில கிளம்பிட்டு இருக்க? வெளியில போறதா இருந்தா போயிட்டு வாங்க, சமையல் வேலை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அது நானும் சாந்தியும் சினிமாவுக்கு போலான் இருந்தோம், நீங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சினிமா என்ன பெரிய சினிமா. சாந்தி நீ போய் சாப்பாடு ரெடி பண்ணு. போமா போ. சக்தி, அமிர்தம் அமிர்தம்னா என்ன விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ புருஷன் வீட்டுல போய் சந்தோஷமா சமைக்கிறத பெத்தவங்க அம்மா. சாந்தி நீயும் கூடவே உட்கார்ந்து சாப்பிட. நீங்க முதல்ல சாப்பிடுங்க தாத்தா, நான் அப்புறமா சாப்பிடுறேன். நீ இப்படியே சொல்றதுனாலதான் தொடப்ப குச்சி மாதிரி இழைச்சு போற. சாந்தி நீ உட்காரு. நீ என்னவோ போதும் போதுன்ற, உங்க தாத்தா என்னவோ துரும்ப இழைச்சு போயிட்டேன்னு சொல்றாரு. தேவையில்லாம எனக்கு எதுக்குமா கெட்ட பேரு? நீ வயிறு நிறைய உள்ள சாப்பிடு. என் பேத்தி அழைச்சிட்டான்னு ஒரு பேச்சு காத்தான் சொன்னேன், என் பேர்ல கோச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏமாப்ள, இப்ப லேட்டஸ்டா என்ன கதை எழுதிட்டு இருக்கீங்க? கதை எழுதுறதா? அதுக்கெல்லாம் எனக்கு எது நேரம்? இல்ல உங்க பொண்ணுதான் சதா என் சட்டையை புடிச்சிட்டு சுத்திட்டே வருது, அதனால ஒண்ணு எழுதல. சரி சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பர். நீ சாப்பிடுமா? நீ ஏதோ விருந்தாளி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க, நாங்க உனக்கு பரிமாறணும் போல இருக்க. சாப்பிடுமா? ஏண்டி இந்த கையால சாப்பிடுற? ஒண்ணும் இல்லம்மா, வலது கையால சாப்பிடு. சாப்பிட அந்த சாப்பிடுற கைய விடுங்கள. புடிச்சிங்க, விட மறந்துட்டீங்க. அது
வேற என்னத்த கேட்க போறேன்? எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன் மாப்பிள்ள. சாந்தி வரேன். ஐம் சாரி சாந்தி, நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்குமா இல்லையன்றத பாத்துட்டு போகத்தா. இவங்க வந்துட்டு போறாங்க, நம்ம வீடு தேடி வர்ற அவங்க மனசதையும் நான் புண்படுத்த நான் வரும்ல. அதனாலதான் நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்காக உன் அனுமதி இல்லாம உன் கைய பிடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடு. ஹலோ, நான் யாருங்க பேசுறது? சாந்தி, நான் உங்க சாந்தி பேசுறேங்க. சாந்தி, ஏதாச்சும் ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வரீங்களா? எதுக்காக நான் தெரிஞ்சுக்கலாமா? வீட்டுக்கு வாங்க, நான் சொல்றேன். ஓகே. அப்புறம் உலகத்துல எத்தனை பூ பூத்தாலும் பொம்பளைங்களுக்கு பிடிக்கிறது மல்லிகை பூன்னு சொல்வீங்கல்ல, அந்த மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரீங்களா? நிச்சயமா. அது சாமி படத்துக்கு இல்லைங்க. சாந்தி, உனக்கு என்னச்சு? சாயந்தரம் பூவோட வாங்க, புரிஞ்சுப்பீங்க. இந்த கண்ணாடி இல்லண்ணா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. பூவே நீ நடந்தானா 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 உன் பூவே நிதனை நாளும் நான் தாங்க வரலாமா 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 கை பிடிக்க வந்தேனே சாந்தி, சாந்தி எங்க இருக்கிற? ஐயோ கைய விடுங்க, விடுங்கன்னு சொல்றல்ல. அது சரி, கட்டி பிடிச்சிருக்கிறது நீ, கையெடுக்க சொல்றது என்னையா? பூ வாங்கிட்டு வாங்க, எல்லாம் புரியும்னு சொன்னேன். இப்ப என்னடா இந்த குழப்ப குழப்பிய? என்ன அப்படியே நம்ம ரூமுக்கு தூக்கிட்டு போங்க. அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ரூமா? இனிமே நமக்கு ஒரே ரூம் தான், ஒரே பெட் தான். ஒரே பெட்டா? வாரே வா, என்ன அற்புதமான காட்சி! ஏழு ஏழு ஜென்மத்துக்கு தவறுந்தாலும் இப்படி ஒரு காட்சியை பார்க்க கொடுத்து வச்சிருக்கணுமே. அக்காவை காதலிச்சுட்டு தங்கச்சி கழுத்துல தாலி கட்டின உத்தம புத்திர, கட்டிக்கு எவனும் கிடைக்காம அக்கா காதலனையே கைக்குள்ள போட்டுக்கிட்ட என் அருமை தங்கச்சி. பொருத்தமான ஜோடி. அக்கா ஷட் அப், இனிமே என்ன அப்படி கூப்பிடாத. என் கழுத்துக்கு வர வேண்டிய தாலியை எப்ப நீ கட்டிக்கிட்டியோ அப்பவே நமக்குள்ள இருந்த உறவு அறுந்து போச்சு. அக்கா என்ன தப்பா நினைக்காத, நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்த வேற வழி இல்லாம அவசரத்துக்கு ஒரு தாலியை கட்டிக்கிட்டு நீ ஒரு ஸ்டெப்னின்னு நிரூபிச்சிட்டல்ல. ரம்யா, இனிமே என் பொண்டாட்டிய பத்தி ஏதாவது பேசுன. எது 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 பொண்டாட்டியா? இவ ஒரு பொண்டாட்டி, நீ ஒரு புருஷன். வாட் எ ஜோக். என்ன பழி வாங்கறதுக்காக இவ கழுத்துல ஒரு மஞ்ச கயிற கட்டிட்டா இவ உனக்கு பொண்டாட்டி ஆயிடுவாடா? நம்ம காதல மறந்துட்டு உன் கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு தாலி எடுத்து கட்டிட்டா நீதான் புருஷன் ஆயிடுவியா? என்ன காதலிச்சி, அதுக்கு இப்ப என்ன பதில் சொல்ல போற? காதலா? குடும்ப மானத்தை கப்பல் ஏத்திட்டு கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி போன நீ காதலை பத்தி பேசுறியா? கல்யாணத்தன்னைக்கு காதலிச்சவனை பத்தி கவலைப்படாம
சினிமாவில் நடிக்கிறதுக்காக ஓடி போன உனக்கு காதல்ன்ற வார்த்தை பத்தி பேச கூட அருகது இல்ல. எனக்கு தான் காதல பத்தி தெரியல, உங்க காதல் மட்டும் என்ன ஒழுங்கா மாச கணக்கா என்னையே சுத்தி சுத்தி வந்து நீ இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு ஒரு ஜெனரல் டைலாக் அடிச்சிட்டு காதலிச்ச என்ன பத்தி கவலையே படாம எனக்காக கொஞ்ச நாள் கூட பொறுத்துக்க முடியாம என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டிட்டு கூத்தடிக்கிறியே, உன் காதல் ரொம்ப புனிதமானதோ? ஆமா என் காதல் புனிதமானதுதான், ஆனா அது கெட்டு போனது காரணம் நீதான். நீ உண்மையிலே என்ன காதலிச்சிருந்தனா அன்னைக்கு ஓடி போயிருக்க மாட்டேன், உன் காதல பொய்யின்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் இந்த கல்யாணத்துக்கு என்ன சம்மதிச்சேன். நோ, உனக்கு தேவை காதல் இல்ல, உன் அவசரத்தை தீட்டு வைக்க ஒரு பொண்ணு, அவனுக்கு தேவை வாசையை தீட்டு வைக்க ஒரு ஆளு, அதுக்கு தான் நீ தாலி கட்ட அவனு கழுத்தை நீட்டிட்டா. இனிமே ஏதாவது தப்பா பேசுன கழுத்தை பிடிச்சு வெளியில் தள்ளுவேன். என்ன இந்த வீட்டை விட்டு வேணா வெளியே தள்ள முடியும், உங்க மனசுல இருந்து என்ன வெளியே தள்ள முடியாது. எனக்கு துரோகம் பண்ணிட்டு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தலாம் மட்டும் நினைக்காதீங்க. விட மாட்டேன், உங்களை வாழ விட மாட்டேன், நான் நினைச்சது அடையாம விடவே மாட்டேன். சேலஞ்ச் நில்ல, இது ரொம்ப சாதாரணமான மனுஷங்க வாழ்ற வீடுமா? உன்ன மாதிரி சினிமா ஆர்டிஸ்ட்க்கெல்லாம் இங்க வேலை இல்ல. இனிமே வாயால் அப்படி என்ன கூப்பிடாத. அப்பா பொண்ணுங்க உறவு நீ வீட்டை விட்டு ஓடி போன அந்த நிமிஷத்தோட இருந்து போச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் என் பெரிய பொண்ணு ரம்யா சேர்த்து தொலைஞ்சிட்டான். என்னங்க ஏங்க அவளை இப்படி எல்லாம் பேசுறீங்க? முதல்ல அவளை உள்ள வர சொல்லுங்க. நீ சும்மா உனக்கு கூட தெரியாது, வீட்டை விட்டு போ. பொண்ணை வளர்க்க தெரியாம வளர்த்துட்டு இப்ப பேசி என்னடா பிரயோஜனம்? தப்ப நம்ம பேர்ல வச்சுக்கிட்டு அவளை ஏன்டா வெளியே போச்சு சொல்ற? யாரு என்ன சொன்னாலும் கேட்க தயாரா இல்ல ரம்யா. இனிமே ஒரு நிமிஷம் இங்க நின்னால என்ன நீ உயிரோட பார்க்க முடியாது. கெட் அவுட். ஹலோ அப்பியா. ஹலோ சத்தி சார். ஹலோ டாக்டர். ரம்யாக்கு என்னாச்சு? லாரி வந்து கூட தெரியாம ஏதோ கன்ஃபியூஷன்ல அவங்க ரோட்டை கிராஸ் பண்ணிருக்காங்க. அதான் இப்ப எப்படி இருக்கு? அவங்க குட் லக், பெருசா ஒன்னும் ஆகல, இன்னைக்கு சாயந்தரமே டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம், போய் பாருங்க. தேங்க் யூ டாக்டர். அக்கா, நான் உன்னை அப்படி கூப்பிடலாம்ல. எனக்கு சீக்கிரம் போய் அப்பாக்கு அம்மாக்கு போன் பண்ணிட்டு வாங்க. என்ன காய்ச்சு உனக்கு உன்னையும் சக்தியையும் அவமானப்படுத்தினதுக்கு? ஆண்டவன் எனக்கு கொடுத்த அன்பளிப்பு நாங்களே மறந்துட்டு அந்த விஷயத்த நீ ஏன் நினைச்சு கவலைப்படுற? இந்த ஆக்சிடென்ட்ல செத்து போயிருக்கோம், ஏக்கா இப்படி எல்லாம் பேசுற? சாந்தி, இனிமே எனக்கு தேவையில்லாத விஷயத்துல தலையிடாம ஒழுங்கா சத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிலாம் தான் வந்த. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போன என்ன பொறுத்த வரைக்கும் நீ சேர்த்து போயிட்ட. வீட்டை விட்டு போன அப்ப வரைக்கும் எடுத்துட்டார். இனிமேல யாருக்காக வாழணும், எதுக்காக வாழணும் சொல்லு சாந்தி. நீ நினைக்கிறது ரொம்ப தப்புக்கா. ஏ நாங்க இல்லையா உனக்கு? என்னங்க போன் பண்ணிட்டீங்களா? அம்மா அப்பா வராங்கல்ல? அவங்க வர மாட்டாங்க அக்கா. நிச்சயமா அப்பா மனசு மாதிரி உன்னை வந்து கூட்டிட்டு போவாரு, அது வரைக்கும் நீ எங்க வீட்லயே இருக்கலாம். அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாவே இல்ல, படுக்கிறது கூட தனித்தனியா தான் படுத்துக்கிறாங்க.
சரி சரி நீ போ வரமா அப்படின்னா சக்தி மனசுக்குள்ள என்ன தப்பு வேற யாருக்கும் இல்ல ஹாய் சக்தி ரூம்க்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வர்றது இல்லையா ரம்யா அதான மரியாதை உங்க ரூம்க்குள்ள நான் வரப்போ கதவை தட்டிட்டு வரவேணான்னு சொன்னீங்களே அதுக்குள்ள மறந்துட்டீங்களா அதெல்லாம் அந்த காலம் ஏ இப்ப மட்டும் என்னாச்சு இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணமானா என்ன நாம ரெண்டு பேரும் காதலிச்சோமே அந்த உறவு விட்டு போய்டுமா நீ நினைக்கிறது தப்பு நீங்க சொல்றது தாங்க தப்பு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே தவிர ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம் ஏங்க போய் சொல்றீங்க நீங்க தனியா ஒரு ரூம்ல சாந்தி தனியா ஒரு ரூம்ல இப்படி தனி தனியா தான படுத்துக்கிறீங்க சக்தி சக்தி எனக்கு தெரியும் சக்தி என்ன மறக்கவும் முடியாம அவளோட சந்தோஷமா வாழவும் முடியாம இதை வெளியே சொல்லவும் முடியாம ஏங்க உங்க வாழ்க்கை இப்படி போலி தரமா கெடுத்துக்கிறீங்க என்னைக்கு நீ என்ன தூக்கி எறிஞ்சிட்டு ஓடி போனியோ அன்னைக்கே உன்னை நான் மனசுல வந்து தூக்கி எறிஞ்சிட்டு போய் நீங்க சொல்றது சுத்த போய் உங்க பொண்டாட்டியோட சந்தோஷமா இருந்தாலே நம்ம காதல உங்களால மறக்க முடியாது நீங்க சந்தோஷமா இல்லங்கறப்ப என்ன கண்டிப்பா உங்களால மறக்கவே முடியாது சக்தி எனக்கு தெரியும் சக்தி நான் இல்லாம எப்படி உங்களால வாழ முடியாது அப்படியே தான் நீங்க இல்லாம என்னால ஒரு வாழ்க்கை நினைச்சு கூட பார்க்க முடியல சக்தி நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம் அவசரப்படாதீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதே ராசியான தட்டு கொடுங்க
ஏர்போர்ட்ல டிக்கெட் எடுக்க காசு வச்சிருக்கியா? அது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லைங்க. ஏர்போர்ட்ல பிச்சை எடுத்துக்குவேன். அதுவும் பத்தலன்னு வச்சிங்க. பறக்குற ஃளைட்லயே பிச்சை எடுத்துக்குவேன். பறக்கும் பிச்சைக்கா நான் நீ? சரி சரி சீக்கிரம் போட்டோ எடுங்க. நான் அவசரமா மினிஸ்டர் வீட்டுக்கு போறேன். மினிஸ்டர் வீட்டுக்கா? ம். ஏன்? அங்கேயே போய் பிச்சை எடுக்கதா? டேய் ஏண்டா உன் கெட்ட கெட்டுக்கு ஃபாரின் ஃளைட் மினிஸ்டர் வீடு போட்டாவா? உனக்கு இப்ப போட்டாலாம் அதுக்குலமா? போட்டாலே ஒரே போட்டோ போட்டுடா. போட்டோ நல்லா உதைக்க வர வரீங்க. அக்கா இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? உடம்புக்கு என்ன நல்லா தான் இருக்கு. மனசுதான் சரியில்லை. இந்த சேலை சக்தி எனக்கு வாங்கி கொடுத்ததுல? ஆமாக்கா நீ தானே எனக்கு கொடுத்த. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த சேலையோட மதிப்பே எனக்கு தெரியுது. என் சேலையை என்கிட்ட கொடுத்த. அக்கா இது நான் கட்டிக்கிறதுக்கா? இருந்தாலும் பரவாயில்ல. நான் கட்டிக்கிட்ட சேலை உனக்கு எதுக்கு? உனக்கு வேணா வேற வாங்கிக்கலாமே. என்னோடதை நீ கட்டிக்கிட்ட, நான் எதுக்கு போய் புதுசா தேடணும்? என்னோடதை என்கிட்ட திருப்பி கொடுத்துட சாந்தி கொஞ்சம் ஊசி நூல் எடுத்துட்டு வா. பட்டன் வந்திருக்கு பாரு. நான் ஒன்னும் ஒண்ண கூப்பிடல. சாந்தி எங்க? அவ ஏதோ கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கா. ஏன் நான் குத்துனா ஊசி இறங்காதா? இந்த சேலை நான் கட்டிக்கணும்னு நீங்க ஆசையா வாங்கிட்டு வந்த சேலை நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பாத்து குத்திர போது. உங்க நெஞ்சில குத்துனா எனக்கு தானே வலிக்கும். உனக்கு வலிக்குமா? என்ன உங்க மனசுல நான் தானே இருக்கேன். ஹலோ யாரு? கணேசன. சூப்பர் ஸ்டார் ரஜினி. ரஜினி ரஜினி பேசுறீங்கன்னா? யாரு? ரஜினிகாந்த் சாரா? சார் நான் உங்களுடைய பரம ரசிகன் சார். நீங்க என்ன? எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். உள்ளும் மலரும் படம் பார்த்தேன். சூப்பர். ஏன் சார் உங்க அடுத்த படம் எப்ப சார் வரப்போகுது? தினகரன், தினத்தந்தி, குமுதம், கல்கி, ஆனந்த விகடன் இந்த பத்திரிகை வாங்கி படிச்சுட்டே இரு. அடுத்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு அதுலே தெரியும். வாங்கின கடனை திருப்பி கொடுக்க பக்கில்லாத நாய் குரல மாத்தி பேசுதா? இருக்கட்டும் இருக்கட்டும். இந்த நாய் போற ரூட்லயே போய் கல்லால அடிக்கிறேன். சிவாஜி ரஜினி மாதிரி பேசணும். அதுக்கே பின்னிடுவானுங்க. இப்ப யார் மாதிரி பேசுறது? ஹலோ ஹலோ. கோயம்புத்தூர்ல இருந்து கோழி கோவிந்தசாமி போன் போட்டு பேசுறானுங்க. இந்த வாரம் அமுதம் பத்திரிக்கை 100,000 காப்பி வேணுங்க. கணேசையா இருக்கிறாருங்களா? அண்ணா நான் கணேச தானே பேசுறேன். 100,000 காப்பி எனக்கு 2,00,000 காப்பி அனுப்பிச்சா போகுது. நான் கோழி கோவிந்தசாமி இல்ல, குதிரை குப்புசாமி இல்ல. குடிச்சிட்டான். ஏண்டா நாய வாங்கின கடனை தான் ஒழுங்கா திருப்பி கொடுக்க முடியல. போன்ல பதில் கூடவா சொல்ல முடியல. புண்டாட்டி நகையெல்லாம் அடமானம் வச்சு கடனா கொடுத்தானே அந்த ராமு தாண்டா பேசுறேன் முண்டோ. அதோட நிறுத்திக்க. உன் பணம் தானே வேணும். இன்னைக்கு தேதி எவ்வளா? 30, 35 தேதி எனக்கு வாங்கிக்க. அப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் மிஸ் ஆயிடுச்சுன்னா 38 தேதி வாங்கிக்க. சோமா பணத்தை கொடுத்து திருப்பி கேட்கிறான். என் பாத்ரூம்ல ஷவர் வேலை செய்யல. அதான் இங்க. இட்ஸ் ஓகே. ரம்யா ரூம்ல ஷவர் ஒர்க் பண்ணலையா?
என்ன செக் பண்றியா? ஷவர் வேலை செய்யலன்னு உங்ககிட்ட போய் சொல்லிருப்பாரு. கதை ஆசிரியர்ல ரீல் விடுறாரு. ஆனா ஏமா அப்படி எல்லாம் பண்றாரு? டேய், அவருக்கு என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு தான் தெரியும். நீ ஒண்ணு சாப்பாடு போட வேணாம். வேணும்னா அவர் சாப்பிட்ட தட்டை எடுத்துட்டு போ. நீங்க சாப்பிடுங்க. வாங்க கணேசன் சார். என்ன எப்போ எல்லாம் வீடு தேடி வந்துட்டீங்க? அதை ஏன் கேக்குறீங்க? ஊரெல்லாம் கடை வாங்கி பத்திரிக்கையில போட்டேன். பத்திரிக்கை முன்ன மாதிரி போறதில்ல. வாங்கின கடை தம்பிடி தம்பிடியா வளர்ந்து தலைக்கு மேல போயிருச்சு. நீங்க பார்த்து மனசு வச்சீங்கன்னா நான் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க. கண்டிப்பா பண்றேன். என் பத்திரிக்கையில் நீங்க ஒரு தொடர் கதை எழுதுனீங்கன்னா அதை வச்சு நான் மறுபடியும் பிக்கப் பண்ணிக்குவேன். ஓகே, நிச்சயம் எழுதுறேன். முதல்ல உட்காருங்க, சாப்பிடலாம். நீங்க கதை எழுதி தர்றேன்னு சொன்னதே என் வாழ்நாள் பூரா சாப்பாடு போட்ட மாதிரி. நீங்க தப்பா நினைக்கலன்னா எழுத போற கதைக்கு இப்பவே ஒரு தலைப்பு சொன்னீங்கன்னா அதை வச்சு மற்ற ஏற்பாடுகள்ல நான் பண்ணிக்குவேன். சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு டைட்டில் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. லேடி சென்டிமெண்ட் சொல்லுங்க. ஹீரோ ஒருத்திய காதலிச்சுட்டு இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிறான், அதுல வர பிரச்சனை தான் கதை. கதையும் நல்லா இருக்கு, டைட்டிலும் நல்லா இருக்கு. சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு. இப்ப நான் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்துறேன். வர சார். ஓகே, ஒரு தோசை ஒன்னு கொடுங்களேன். ஏங்க உட்கார்ந்து நல்லா சாப்பிடுங்களா? இல்ல நான் போகும்போது சாப்பிட்டுக்கிறேன். கடை வாங்கணும் எங்க உட்காந்துட்டு சாப்பிடுறது. நான் அமுத பத்திரிக்கை எடுத்து கணேசன் பேசுறேன். அங்க ஜாக்கி இருக்காரா? ஹலோ ஹலோ, ஜாக்கி இருக்காருங்களா? ஜாக்கி 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 ஹோன்காரே பேட்டா, மேல நான் புகாடியாக. புகாடியாவா? என்னடா இது, இந்த லைன்ல இந்திக்கார எப்படி வந்தா? ஏடா நீங்களே பேசுங்க. நானே எடுத்துவா. ஹலோ ஹலோ, மே கணேசன் பாத் கர்த்தா ஹோ உதர் ஜாக்கி ஹே. டேய் என்னடா இது, ஒரு நிமிஷத்துல ஹிந்தி கத்திட்டு பேசுறா? விடாதீங்க, பேசுங்க. ஹலோ, எவரு மாட்டினாத்துனாரு? நேனு பெஜவாடா அரவிந்த் மாட்டினாத்துனாரு. பெஜவாடா அரவிந்தா? தெலுங்கார எப்படி நம்ம லைன்ல வந்தா? அரவிந்த் அங்க ஜாக்கி இருக்காரா? லேதையா, எனக்கு தமிழ் தெரியலேது. நேனே எனக்கு தெலுங்கு தெரியாத, எப்படி பேசுறது? எப்ப கொண்டே போன் பெற்றா? ஹலோ கணேசன் மாதாத்துனான சூடு அரவிந்த், அக்கட ஜாக்கி உண்ணாரா? கொஞ்சம் சூடு சூடு. டேய் அதே கழுதுதான், உன் வாயில என்ன வரும் நோக்கம் புடி. ஹலோ, யார் பேசுறது? உன் தாத்தா பேசுறமா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கீல்ல? நான் நல்லா இருக்கேன் தாத்தா, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா ஜம்முன்னு இருக்க. சாந்தி, நீ ரொம்ப கொடுத்து வச்ச உம்மா. நீ நினைச்ச மாதிரியே அந்த கிரேட் ரைட்டர் சக்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டீல்ல? அவரை நம்ம வீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. இந்த அமுதம் பத்திரிக்கையில சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுன்னு தொடர் கதை சூப்பர். எங்க பார்த்தாலும் இந்த கதையை பத்தி தான் பேச்சு. காதலிச்சவளோட சேர முடியல, கட்டினவளோட வாழ முடியல, இந்த போராட்டங்களை எல்லாம் அருமையா சித்தரிச்சிருக்காரு. அதான்ப்பா, அந்த காபி சீனு, பட்டன் சீனு, பாத்ரூம் சீனு ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காரு. சாந்தி, என்னம்மா இது, அழுகிற மாதிரி தெரியுது. படிக்கிறது கதை இல்ல, எல்லாமே எங்க வீட்டுல நடக்கிறது தாத்தா. என்னம்மா என்ன சொல்ற? ஆமா தாத்தா, சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு தொடர் கதையில ஹீரோ வேற யாரும் இல்ல, அவருதான் சின்ன பொண்ணு. நான்
அதை நிறுத்துமா? நிறுத்துன்னு சொல்றேன்ல. என்னம்மா இது உலகத்துல எவனையுமே நம்ப முடியலையே. சரி சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, என்கிட்ட விட்டுடு, நான் பாத்துக்கிறேன். வாங்க மாமா உட்காருங்க. நான் ஒண்ணு இங்க உட்கார்ந்து விருந்து சாப்பிட்டு போறதுக்கு வரல. சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுன்னு ஒரு கதை எழுதிட்டு வரீங்களே, அதை தொடர்ந்து படிச்சுட்டு வரேன். அதான் உங்களை பார்த்து ஓஹோன்னு பாராட்டிட்டு போலான்னு வந்தேன். தேங்க்யூ. உங்களுக்கும் கதை பிடிச்சிருக்கேன். ஒழுக்கமான ஒரு ஆளாச்சேன்னு நினைச்சு என் பொண்ணு உங்களுக்கு கொடுத்தேன். ஆனா நீங்க என்னடா அண்ணா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலையே. என் பொண்ணு கர்ப்பமா இருக்கான ஒரு குட் நியூஸ கொடுத்து என்ன தாத்தாவாக்கிங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா என் பொண்ணையே ஒரு கருவை எடுத்துட்டு கதை எழுதிய மானத்தை வாங்கினு எதிர்பார்க்கல. இல்ல மாமா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. பிளீஸ் இனிமே இதை பத்தி எதுவும் பேசாதீங்க. உங்க மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக சாந்தி கழுத்துல ஒரு தாலி கட்டிட்டு அவ வாழ்க்கை கெடுத்துக்கிட்டு தான் பெத்த அப்பனால எப்படி பாத்துக்கிட்டு பேசாம சும்மா இருக்க முடியும்? நான் ஒண்ணும் அவ வாழ்க்கை கெடுக்கல. தாலி கட்டின பொண்டாட்டி வீட்டுல இருக்கிறப்போ வேற ஒரு பொண்ணு இருக்கா வீட்டுல சேர்த்து வச்சிருக்கீங்க. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? ரம்யா ரம்யா ரம்யா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அறிவில்ல உனக்கு? உன் தங்கச்சி புருஷன் கூட சேர்ந்து சூத்திக்கிட்டு இருக்கிறிய. என் மானத்தை வாங்கறதுக்காக எனக்கு பொண்ணா பிறந்திருக்கியா நீ? அவரும் என்ன விரும்புறாரு? சம்பந்தம் இல்லாம இங்க வந்து தங்கிக்கிட்டு சாந்தி வாழ்க்கை கெடுக்கிறது இல்லாம அவர் என்ன விரும்புறாரு? வேற சொல்றீங்க, வெக்கம் இல்ல உனக்கு? நான் யார் வாழ்க்கையை கெடுக்கல? கெடுக்கிற புத்தி என்கிட்ட இல்ல, உங்ககிட்ட தான் இருக்கு. நான் காதலிச்ச ஒரு சாந்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என் வாழ்க்கையை கெடுத்தது நீங்க தான். நீ என் வாழ்க்கையை கெடுத்துக்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால என் வாழ்க்கையை நானே பாத்துக்கிறேன். ரெண்டாம் தாரமா அவரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இந்த வீட்டையே அவரை சுத்தி சுத்தி வரையா நீ? ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறது தப்புன்னா நீங்க மட்டும் ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு சித்தியை கூட்டிட்டு வந்தீங்க? நீ பிறந்த உடனே உங்க அம்மா கண்ணை மூடிட்டா. நீ தாயில்லாத பொண்ணாயிடக்கூடாது. அவளுக்கு தான் உன் கூட வரதுக்கு இஷ்டம் இல்லைன்றால அவளை ஏன் கம்பல் பண்றீங்க? விடுங்க தம்பி, அடி உள்ள போ. இல்ல, அவளை உள்ள போ சொல்றதுக்கு நீ யாரு? அவளை கூட்டு போறதுக்கு நீங்க? நான் அவளை பெத்த அப்பா. ஓஹோ, பெத்த அப்பா. சொந்த பொண்ணுன்னு கூட பாக்காம வீடு தேடி வந்த பொண்ணை விரட்டி அடிச்சீங்களே, நீங்க அவளுக்கு அப்பா. அவ அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடந்தப்ப அவளை பார்க்க கூட வராம அவ செத்து போனா சந்தோஷப்படுதுன்னு சொன்னீங்களே, நீங்க அவளுக்கு அப்பா. ஒரு பொண்ணு தெரியாதவ தப்பு பண்ணிட்டா அந்த தப்பை திருத்தி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்காத நீங்க எப்படி வாய்குசா அவளுக்கு அப்பான்னு சொல்லிக்கிறீங்க? ஒரு முறை செஞ்ச தப்புனால இவ கல்யாணத்துக்கு எடுத்துக்கிட்டேன். இப்ப இவ செய்ய நினைக்கிற தப்புனால சாந்தியோட வாழ்க்கையும் கெடுக்க பாக்குறேன். அவசரப்பட்டு இவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். ரம்யா வா நம்ம வீட்டுக்கு. ரம்யா நீ இப்ப மைனர் இல்ல, மேஜர். நீ யாருக்கும் பயப்பட தேவையில்ல, உள்ள போ. மாப்பிள இது நல்லா இல்ல. என் மேல மரியாதை வச்சு இப்ப அவளை என் கூட நீங்க அனுப்ப போறீங்களா இல்லையா? மாமா நான் உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன். ஆனா ரம்யாவுக்கு இஷ்டம் இல்லாம அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன். ஐம் சாரி. சின்ன வயசா இருந்தாலும் ஏதோ கதை கதை எழுதுறீங்களே, கொஞ்சம் அறிவாளியா இருப்பீங்களோன்னு நினைச்சேன். ஆனா புத்தி கெட்டு போய் ரெண்டு பொண்ணுங்க மேலே ஆசைப்படுறீங்க பாருங்க. மிஸ்டர் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, பெத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி எது பண்ணாலும் உருப்படாது, சத்தியமா கோப்பான உருப்படாது. அப்பா அவ்வளவு சொல்லியும் சக்தி என்ன அனுப்ப முடியாதுன்னு ஒத்த காலில் நின்னாரே, பார்த்தல்ல? இதுல இருந்தே தெரியல சக்தி என்ன எந்த அளவுக்கு விரும்புறாருன்னு. உனக்குதான் உண்மை தெரியல, அவர் காதலிச்சது என்னையும் என் கடிதங்களையும் தான். கடிதங்களையும் கனவுகளையும் யாரும் காதலிக்க மாட்டாங்கடி, அழகதான் காதலிப்பாங்க. சக்தி காதலிச்சது என்ன, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டதும் என்ன, அந்த நேரத்துல அவர் வழி இல்லாம உன் கழுத்துல தாலி கட்டினாரே தவிர மனப்பூர்வமா இல்ல. அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அவரு காதலிக்கிறதா சொன்னாரா? எது வரைக்கும்? நான் வர வரைக்கும். நான் வந்த பிறகு அவர் ஏன் என்னையே சுத்தி சுத்தி வராருன்னு உனக்கு புரியல? கார்ல டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா டயரை மாத்தி ஸ்டெப்னியை போடுறாங்களே, அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? ஒரிஜினல் வர்ற வரைக்கும். ஒரிஜினல் வந்துட்டா ஸ்டெப்னியை கட்டி இருந்த இடத்துலயே போட்டுள்ள அதே நிலைமைதான் உனக்கும். நான் ஒரிஜினல், நீ ஸ்டெப்னி, அதனால மரியாதையை விட்டு விட்டு வெளியே போய். என் புருஷனை விட்டுட்டு நான் எங்க போவேன்? எங்க வேணாலும் போ, எனக்கு என்ன? உன்னை துரத்திட்டு என் கூட வாழணும்னு தானே அவர் என்ன இங்க தங்க வச்சிருக்காரு? சும்மா சொல்லாதக்கா, அவரை பத்தி எனக்கு தெரியும். உனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு அவரை தெரியும், அதனால அவரை பத்தி உன்னை விட எனக்கு தான் நல்லா தெரியும். ஏதோ அடிப்பட்டு கிடக்குறியன்னு பரிதாபப்பட்டு
இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் பாரு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் உனக்கு பொண்டாட்டிங்கிற இடம் கிடைச்சதுக்கு காரணம் நான் உன் கழுத்துல தாலி ஏறுறதுக்கு காரணமா இருந்தவன் நான் அதனால என் தாலி என்கிட்ட திருப்பி கொடுத்தேன் என் உயிரை போனாலும் என் தாலியை மட்டும் நான் தரமாட்டேன் நீ தரலன்னா என்ன நானே அறுத்து வேண்டாக்கா வேண்டாம் பிளீஸ் உனக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் இது சாதாரண கயிறு இல்ல இது புருஷனோட உயிர் उलकूल உன் புருஷனையும் தாலியையும் எந்த நேரத்திலையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காத சாந்தி நீ அவன் தாலி கட்டின பொண்டாட்டி அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ வச்சதான் சட்டம் உனக்கு சகல விதமான உரிமை அங்க இருக்கு அக்கான்னு விட்டு கொடுத்துறாத தப்பு செய்யாத நீ அம்மா பயப்படணும் உண்மையிலேயே தப்பு செஞ்ச அவள பயப்படணும் முதல்ல நீ வீட்டுக்கு போய் அவளை அடி துரத்து மத்தத நாங்க பாத்துக்கிறோம் ஒழுங்கா சொல்றேன் உன் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வெளியில போ என்னது என்னையே வெளிய போ சொல்றியா அவ்வளவு துணில இருந்துச்சு உனக்கு இனிமே ஒரு அடி எடுத்து வச்ச உன் காலை உடைச்சிடுவேன் இந்த வீட்டு விட்டு வெளியில போடி நான் இந்த வீட்டுக்குள்ள வந்ததே உன்னை வெளிய அனுப்பிட்டு உன் புருஷனை ஏன் புருஷனா ஆக்கிக்கிட்டான் சீ வாய மூடு இனிமே என் புருஷன் மேல உன் நிழல் பட்டா கூட உன்னை ரெண்டா வெட்டி போட்டுடுவேன் என்னடி சொன்னே எனக்கு முன்னாடி பிறந்துட்டு ஏன் உன்னை உயிரோட விடுற மரியாதையா போயிடு என்ன வெளிய போ சொல்றதுக்கு நீ யாரடி இந்த வீட்டுக்கு சொந்தக்காரடி இந்த வீட்டை சொந்த கொண்டாட வேண்டியது நீ இல்ல சக்தி அவர் ஏன் புருஷன் புருஷனா ஏன் கழுத்துக்கு வர வேண்டிய தாலியை நீ கட்டிக்கிட்டு புருஷன்னா இந்த தாலியை நீ கட்டிக்கிற யோகம் இருந்திருந்தா போடி போற புத்தி உனக்கு வந்திருக்காது என் கழுத்துக்கு இந்த தாலியும் வந்திருக்காது தாலி தாலின்றியே இந்த தாலியை கட்டிக்கிட்டு அப்படி என்ன நீ பெருசா சாதிச்சிட்ட புருஷன்னு நீ சொன்னா மட்டும் போதாதடி பொண்டாட்டின்னு அவரும் உன்னை நினைக்கணும் அவர் அப்படி நினைச்சதுனால தான் நான் இந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கே உன் போட்டோ எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சாரு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே என் போட்டோவை பார்த்துட்டு ஓன்னு அழுதுருப்பேன் உன் அழுமுஞ்ச பார்க்க சகிக்காம என் போட்டோ வேணா அவர் தூக்கி போட்டிருக்கலாம் ஆனா அப்பா எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவர் என்னை இங்கேயே தங்க வச்சிருக்காருனா இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது நீ தானே தவிர நான் இல்ல இந்த வீட்டுல இருக்க வேண்டிய இவளா இல்ல நானா நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு நான் வேணுமா இல்ல இவ வேணுமா சொல்லுங்க சொல்லுங்க ஒண்ணு இந்த வீட்ல நான் இருக்கணும் இல்ல இவ இருக்கணும் யார் இருக்கணும் நீங்களே முடிவு பண்ணுங்க சொல்லுங்க சக்தி உங்க மனசுல இருக்கறத சொல்லுங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் புருஷன் ஒரு பொண்ணு கிட்ட சும்மா பேசுறதே யாரால தாங்கிக்க முடியாது அப்படி இருந்தோம் இவ உங்க
இருந்ததுன்னா நான் தாக்கிக்கிட்டேன். ஏன்னா இவ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய உங்களை நான் கட்டிக்கிட்டேன். அதனால நான் பொறுத்துக்கிட்டேன். இவ ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப பரிதாபப்பட்டு என் கூட பிறந்தவளா தெரிந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். நான் பண்ண தப்புக்கு நான் தான் அனுபவிக்கணும். அதனால இந்த நாள நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். பொண்டாட்டியா இல்ல காதலியா யாரோட அவன் வாழ்றதுன்னு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டிடுறேன். ரம்யா அம்மா, கிளைமேக்ஸ் ஒரு முடிவு சொல்றேன்னு உங்க அக்காவை கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. போனவர் எப்ப வருவார்னு தெரியல. இந்த கிளைமேக்ஸ் பத்தி இதுக்கு முன்னால ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்காரா? அவர் என்ன முடிவு பண்ணிருக்காருன்னு நானே இனிமேதான் தெரிஞ்சுக்கணும். அவர் முடிவு பண்றது ஒரு பக்கம் இருக்குது. முதல் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹீரோ பொண்டாட்டிய விலைக்கு வச்சுட்டு காதலி கூட சேர்ந்தா நல்லா இருக்குமா, இல்ல காதலிய விரட்டி அடிச்சுட்டு பொண்டாட்டியோடவே வாழ்ந்தா நல்லா இருக்குமா? தாலி கட்டினதுக்கு அப்புறம் பொண்டாட்டி கூட வாழறதான நியாயம்? அதெல்லாம் பழைய காலம்மா. புருஷன் பொண்டாட்டி கூட சேர்ந்தா எப்படி புது கிளைமேக்ஸ் கிடைக்கும்? காதலியோட சேர்ந்தாதான் புது கிளைமேக்ஸ் கிடைக்கும். கல்யாணத்தன்னைக்கு காலம் பூரா வச்சு காப்பாத்துவேன்னு சத்தியம் பண்ணி கைப்பிடிச்சவள மூணு மாசம் முடியறதுக்கு முன்னாடி விரட்டி அனுப்புனா ஹீரோட கேரக்டர் அடிபட்டு போகாதா? இப்ப நீங்க என்னதான் சொல்றீங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோ ஒரு பொண்டாட்டிக்கு தானே சொந்தம். தாலி கட்டின அவ பொண்டாட்டி ஆயிருவாளா? புருஷனுக்காக அவ என்ன செஞ்சா? பக்கத்தாளு கொஞ்சம் பரிமாறினாளா, இல்ல படுக்கையிலதான் பங்கு போட்டுக்கிட்டாளா? தன்னை தானே ஏமாத்திக்கிட்டு தாலி கட்டின புருஷனையே தள்ளி வச்சானா? அவளே அவனை புருஷனா ஏத்துக்கலன்னு தானே அர்த்தம். அப்படி அவளே புருஷனா ஏத்துக்காதப்போ அந்த ஹீரோ மட்டும் எப்படி அவளை பொண்டாட்டிய ஏத்துக்குவான்? ஆனா அவதான் புருஷன் கூட சந்தோஷமா இல்ல. காதலிய சேர்த்து வச்சா அவங்க ரெண்டு பேராவது சந்தோஷமா இருப்பாங்கல்ல? அப்ப கட்டிக்கிட்டவளோட முடிவு புருஷனை விட்டு போய் சேர வேண்டியதுதான். அவ எங்க போறது? செத்து போறதுமா. அதாவது சூசைட். புருஷனுக்கு எந்த விதத்திலையும் புண்ணியம் இல்லாத அந்த புண்ணியவதி இருக்கிறத விட சாகிறது எவ்வளவோ மேல். அப்படி அவங்க சாகிறதுனால அந்த கதையும் கதையில வர்ற பாரதி கேரக்டரும் மனசுல அப்படியே நிக்கும். நீங்களும் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சத்தி சார் வந்தா அவர்கிட்ட கேளுங்க, அவர் என்ன சொல்றாரோ தயவு செஞ்சு எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க. நான் வரமா வரமா கிளைமேக்ஸ் திங்க் பண்றாங்களா இருக்கு. ஹலோ, நான் சக்தியோட மிஸ்ஸஸ் சாந்தி பேசுறேன். சொல்லுங்கம்மா, சக்தி சார் கிளைமேக்ஸ் பத்தி என்ன முடிவு பண்ணிருக்காரு? நீங்க சொன்ன மாதிரியே ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாரதியை விட்டுட்டு காதலிச்ச விஜயாவோட சேர்ந்துடுறாரு. சூப்பர்மா, பினிஷிங் அட்டகாசம். ஆமா, பாரதி கேரக்டர் எப்படி பினிஷ் பண்றாரு? அவ செத்து போயிடுறா. அட, நான் நினைச்ச மாதிரியே தான் அவரும் நினைச்சிருக்காரு. அவ செத்து போறதா அந்த கதைக்கு பெரிய ஹைலைட். அதனாலதான் அவ அந்த முடிவுக்கே வரா. ஆமாமா, அவங்க எப்படி சாகுறாங்க? தூக்கு போட்டு சாகுறாங்களா, கிணத்துல விழுகுறாங்களா, சீமெண்ணை ஊத்திக்கிறாங்களா, கேஸ்டவ் அடிக்குதா, இல்ல தண்டவாளத்துல தலை கொடுக்கறாங்களா? தூக்க மாத்திரையை சாப்பிட்டுட்டு. ஓகே ஓகே, நிம்மதியா போய் சேர்றாங்க போல இருக்கு. அப்புறம் என் சாவுக்கு யாரும் காரணம் இல்லன்னு லெட்டர் எழுதி வைக்கிறா. அடாடாடா, இதுதாம முன் ஜாக்கிரதைங்கிறது. புருஷனையும் காதலியும் போலீஸ்ல புடிச்சிட்டு போய் வாழ உடம்பு பண்ணிருவாங்கல்ல, இந்த இடத்துல மனைவி கேரக்டர் எங்கேயோ போயிருச்சு. என்ன ஒண்ணுமே பேசாம சைலண்டா வரீங்க? கதையோட கிளைமேக்ஸ் பத்தி தான் யோசிச்சுட்டு வரேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? கல்யாணத்தோட காதல் தான் பெருசுன்னு நினைச்சதுனால தானே என்ன உங்க கூட கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அப்ப அந்த ஒய்ஃப் கேரக்டரோட முடிவு? ஹீரோவும் அவளும் ஒரு நாள் கூட சந்தோஷமா வாழ்ந்ததில்ல, அதனால அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாமே. அந்த ஒய்ஃப் கேரக்டருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சா ஜனங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க. அதனால அந்த காதலிக்கு ஹீரோவே ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா? நான் நினைச்சதை அடைய முடியாதப்போ. காதலி செத்து போயிடுவானே தவிர இன்னொருத்தர் எப்பவும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். வெரி குட், நல்ல கிளைமேக்ஸ். அப்புறம் மாத்திரை எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடறதுக்கு தயாரா பக்கத்துல வச்சுக்கிறேன். வெரி குட் வெரி குட். முதல்ல ஒரு மாத்திரை எடுத்து வாயில போட்டுக்கிறான்.
அப்புறம் மறுபடியும் இன்னொரு மாத்திரை எடுத்து வாயில போட்டுக்கறா. என்னம்மா இது, இப்படி ஒவ்வொரு மாத்திரையும் எடுத்து சாப்பிட்டு இருந்தா அந்த கேரட் எப்பதான் சாவறது? இது கிளைமேக்ஸ்மா, ஒரு வேகம் வேணா. ஒவ்வொரு தடவைக்கு நாலஞ்சு மாத்திரை எடுத்து போட்டுக்கணும். சொன்ன மாதிரியே மாத்திரை அள்ளி சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டீங்களா? நீங்க எதுக்கு சாப்பிடணும்? கதையில வர பாரதி கேரக்டர்ல சாப்பிடணும். ஆமாமா, பாரதி தான் சாப்பிட்டா. அப்படி சொல்லுங்க. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதை இந்த சமுதாயம் ஏத்துக்காது. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன பண்ண போறீங்க? ரம்யா, என்ன விட்டு உன்னால இருக்க முடியாதுல்ல? ஆமா. நெக்ஸ்ட்மா, மீதி இருக்க மாத்திரையில எடுத்து வாயில போட்டுக்கறா. நெஞ்செல்லாம் மாதிரி இருக்கு. எனக்காக உயிரை கூட கொடுப்பல்ல? கண்டிப்பா. நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பல்ல? நிச்சயமா கேப்பேன். என்னம்மா கிளாஸ் உள்ள சத்தம் கேக்குது? ஹலோ 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 நாம ரெண்டு பேரும் இந்த மலையில இருந்து கொஞ்சம் தக்கலா பண்ணிக்கலாமா? ஆரம்பியா என்ன சொல்றீங்க? ஆமா, உண்மையா தான் சொல்ற. தக்கலா பண்ணிக்கலாமா? வாழும் போதா நம்மளால ஒண்ணு சேர்ந்து சாவுல ஒண்ணு சேர்ந்து வாழும்யா? நம்ம கதையில வர பாரதி வந்து தங்க முடியாம கிளைமேக்ஸ் சொல்றீங்களா இல்ல நீங்க பண்ணிட்டு இருக்க சொல்றீங்களா? இவ்வளவு நேரம் போய் சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருக்க சாந்தி? நான் தான் அந்த மாத்திரை சாப்பிட்டேன். அடப்பாவி, நீ எதுக்குமா மாத்திரை சாப்பிடணும்? புருஷனை சந்தோஷப்படுத்தாது பொண்டாட்டி, சாவரதே மேலன்னு நீங்க தானே சொன்னீங்க. உண்மையான வாழ்க்கைன்னு நான் நினைக்கலாமா? கதையை நினைச்சு சொல்லிட்டேன். நீங்க சொன்னதை கேட்டு நான் இந்த முடிவுக்கு வரல. போலித்தனமா வாழ எனக்கு பிடிக்கல, அதனால தான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஐயோ, நீ சாக கூடாதுமா? வாழ்ந்துகிட்டு இருந்தப்ப சாக சொன்னீங்க, சாகரப்ப வாழ சொல்றீங்க. அவரோட வாழற தகுதி எனக்கு இல்லைங்க. உயிரை கூட கொடுப்பேன். எனக்கு தெரியும் ரம்யா, நீ என் கூட சாக வர மாட்டேன். ஒருத்தருக்காக விட்டு கொடுக்கறதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கோ, அதே சந்தோஷம் ஒருத்தருக்காக உயிரை கொடுக்கறதுல இருக்கு. அதான் உண்மையான காதல். இதெல்லாம் உனக்கு புரியாது. என்ன காதலோட உண்மையான அர்த்தம் புரிஞ்சவ காதலிக்கிறவன் பேச்ச மீறி அழக காட்டுறதுக்காக போஸ்ட் கொடுக்க மாட்டான். கல்யாண தண்ணிக்கு ஓட மாதிரி லெட்டர்ல வச்சு ஓடி போக மாட்டான். இன்னொருத்தி புருஷனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உன்ன மாதிரி அழைய மாட்டான். தான் காதலிச்சவன் நல்லா இருந்தா போதுன்னு நினைப்பாளே தவிர உன்ன மாதிரி வாழ விட மாட்டேன், சவால விட மாட்டேன். என்ன பாக்குற? நேத்து தான் நான் சாந்தியோட டைரியை தற்செயலா எடுத்து படிச்சு பார்த்தேன். அதுல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் சாந்தின்னு உன்னை தப்பா நினைச்சு காதலிச்சிட்டேன். இனிமேலாவது உன் தப்பான எண்ணத்தை விட்டுட்டு ஒழுங்கா திருந்தி வாழ வழிப்பாரு.
சாந்திக்கு எப்படி இருக்கு? இப்ப ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைன்னு டாக்டர் சொல்றாரு, போய் பாருங்க. நில்லு. இப்ப எதுக்கா அங்க வந்த? என் பொண்ணு செத்துட்டாளா இல்லையான்னு பாத்துட்டு போலான்னு வந்தியா, இல்ல உயிரோட இருந்தா இன்னும் கொஞ்சம் மாத்திரை கொடுத்து சாப்பிட சொல்லி சாகடிக்கலான்னு வந்தியா? நாங்க உங்களுக்கு என்ன பாவம் பண்ணோம், நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? கட்டின பொண்டாட்டி வீட்டுல இருக்கிறப்போ ரம்யாவ சேர்த்து வச்சு கூத்தடிச்சிருக்கீங்க, இப்ப எங்க பொண்ணோட நிலைமைய பாத்தீங்களா? எங்க குடும்பத்தோட இப்படி விளையாடுறீங்க? பாவி, சாந்திய சாப்பிட வைக்கிறதுக்கே அவளை கெஞ்சி கெஞ்சி நாங்க சாப்பிட வைப்போமே, நீ அவளை விஷம் சாப்பிடற அளவு கொண்டாந்துட்டிய. சும்மா நிறுத்துங்க, சாந்தியோட வாழ்க்கைய கெடுத்தது நான் இல்ல, நீங்கதான். இன்னைக்கு அவ சாகுற அளவுக்கு வந்திருக்கானா அது காரணம் நான் இல்ல, நீங்கதான். என் கதைகளை தொடர்ந்து படிச்சு படிச்சு சாந்தி என்ன காதலிச்சது உங்களுக்கு தெரியும். நான் தான் ரம்யாவை சாந்தி தப்பா நினைச்சு காதலிச்சிட்டேன், ஆனா உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தோம், அதை நீங்க என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்க. அன்னைக்கே நீங்க அந்த உண்மையை சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு சாந்திக்கு நிலைமை வந்திருக்குமா? சொந்த பொண்ணை பத்தி கவலைப்படாம மூத்தவ பொண்ணுக்கு எவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்க்கறான்னு ஊர்ல நாலு பேர் உங்களை பாராட்டி பேசணும்னு ஆசைப்பட்டீங்களே தவிர, நீங்க பெத்த பொண்ணை பத்தி கொஞ்சமா யோசிச்சு பாத்தீங்களா? ரம்யாவுக்கு இந்த அளவுக்கு தும்மர் பிடிச்சிருக்குன்னா அது காரணம் நீங்க தான், ஏன்னா நீங்க தான் செல்லம் கொடுத்து கொடுத்து அவளை கெடுத்தீங்க. அக்கா எதை கேட்டாலும் விட்டு கொடுத்துருமான்னு சொல்லி சொல்லி சாந்திக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு, ரம்யாவுக்கு தான் நினைச்சதை அடையணுன்ற வெறி வந்துருச்சு. குழந்தைங்களை வளர்க்கறப்போ ஒழுங்கா வளர்க்காம ஒண்ணுக்கு ஒண்ணு பாரபட்சம் காட்டி வளர்த்தா இப்படித்தான், பெரியவங்களை ஆனவொன்னு அவங்க வாழ்க்கை வீணா கெட்டு போயிடும். நீங்க என் வீட்டுக்கு வந்து ரம்யாவை கூப்பிட்டப்ப நான் ஏன் அவளை உங்க கூட அனுப்பிச்சு வைக்கல தெரியுமா? ரம்யாவை திருத்தி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குற பொறுமை உங்களுக்கு இல்லைன்றத நீங்க அவளை உங்க வீட்டை விட்டு வெளியே போச்சு நீங்க பாருங்க, அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரம்யாவை திருத்தணுன்றதுக்காகத்தான் அவ கூட நெருங்கி பழகிற மாதிரி நடிச்சேன், அவளுக்கு அவளை புரிய வச்சேன். ஆனா சாந்தி எந்த தப்பா புரிஞ்சுக்கிட்டா? உண்மையிலே விரும்புறது சாந்தியத்தான், என் உயிருக்கும் மேல நினைக்கிறது சாந்தியத்தான். இந்த ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் பொண்டாட்டினா அது சாந்தி தான். டாக்டர் சாந்திக்கு. மிஸ் சக்தி, உங்க நல்ல மனசுக்கு ஆண்டவன் உங்க ஒய்ஃபோட உயிரை காப்பாத்திட்டான், இனிமே எந்த ஆபத்தும் இல்ல. தேங்க்யூ டாக்டர். சாந்தி, சாந்தி கண்ண தரமா, உன் சக்தி வந்திருக்க, கண்ண தரமா. போயிட மாட்டீங்கல்ல? கண்டிப்பா போக மாட்டேமா. சாந்தி இனி மன்னிச்சிருமா, சக்தி உன் புருஷன், இனிமே உங்க வாழ்க்கையில நான் குறுக்க வர மாட்டேன். சத்தியமா சொல்றேன், எப்ப சக்தியை உன் புருஷன் மனப்பூர்வமா ஒத்துக்கிட்டேனோ அந்த நிமிஷமே சக்தியை நான் மறந்துட்டேன். ஆமாமா, இது உன் புருஷன் எனக்கு அன்பளிப்பா கொடுத்த முத்துமால, இனிமே இது நியாயமா உன்கிட்டதான் இருக்கணும்.